வணக்கம் மக்களே, தமிழன் டிவி ஊடாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்பது வளமை. வளமையாகவே வார வாரம் மருத்துவ நேரம் என்கின்ற நிகழ்விலே நாங்கள் பல வைத்தியர்களை சந்தித்து ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான நோய்களுக்கான பல விளக்கங்களை தருவது வழக்கம். அந்த வகையிலே இன்று எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் மூன்று வைத்தியர்கள். அந்த வகையிலே அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். முதலாவதாக டாக்டர் ஜி சிவராமன் அவர்கள், முகாமையாளர் ஆரோக்கியா ஹெல்த் கேர் தமிழ்நாடு இருந்து கலந்து கொள்றார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. அதே போல டாக்டர் இளங்கோ ஏரம்பமூர்த்தி, சித்த மருத்துவர், சுவிஸ், ஆயுர்வேத மெடிசின், அதாவது கடந்த 20 வருடங்களாக சொந்தமாகவே ஒரு கிளினிக்கை செய்து கொண்டிருக்கிறார். வணக்கம் டாக்டர் இளங்கோ. வணக்கம். அதே போல எங்களுடைய மருத்துவ நேரத்தின் வளமையாக வார வாரம் தன்னுடைய வேலை பலவரும் மத்தியிலே தொடர்ந்து தமிழ் ஜீவிக்காக மருத்துவ விடயங்களை தந்து கொண்டிருக்கின்ற நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் திருமதி அருணி வேலழகன் அவர்கள், வணக்கம். இன்றைய இந்த நிகழ்விலே நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு பல விடயங்களை, இந்த ஆயுர்வேத சித்த வைத்தியம் பற்றிய விடயங்களை பார்க்க போன்றோம். அந்த வகையில டாக்டர் அருணி அவர்களே, நீங்களே தொடர்ந்து இந்த நிகழ்வை நகர்த்தி செல்லுங்கள். வணக்கம் டாக்டர் சிவராமன். வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி ரெண்டு பேருக்கும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கு மக்களுக்காண்டி ஒரு சில தகவல்களை சொல்ல வந்திருக்கீங்க. இல்ல, நான் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னா, முக்கியமா நாங்க எல்லாரும் ஆரோக்கியம், மருத்துவம், சத்திர சிகிச்சை எல்லாம் போய் கொண்டிருக்கிற காலத்துல உணவு எங்களை எல்லாத்துக்கும் முதல் இது வந்து மருந்தாக இருக்கிறது உணவு. அது ஏற்கனவே டாக்டர் சிவராமன் பல இடங்கள்ல பேசியிருக்காரு. அவர் ஒரு உலக புகழ் பெற்ற சித்த மருத்துவர், அதை நான் அறிமுகம் செய்ய தேவையில்லை நினைக்கிறேன். அவர் வந்து பல புத்தகங்கள் கூட எழுதியிருக்கிறார். 6ஆம் திணை, உயிர் பிழை, நலம் 360, அறுசுவையும் அஞ்சலை பற்றி இப்படி கன புத்தகங்கள் எழுதிக்கிறீங்க. நீங்க உணவை பற்றி மட்டுமே நிறைய ஸ்பீச்சஸ் எழுதிருக்கீங்க. அதுல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஸ்பீச் வந்து நீங்க 2016 டெட்டோக் சோனா காலேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்த அந்த ஸ்பீச் வந்து எனக்கு அது உலக ரீதியாவே புகழ்பெற்று வருது. அதை அடிப்படையா வச்சே நான் இன்றைக்கு எங்களோட கேள்வியில தோக்கலாம் நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த உணவு, இந்த உணவு வந்து இந்த குறிப்பா இருக்க உலக நாடுலயே ஒரு பிரச்சனையா இருக்கிறது. அது வந்து நிறைய பேருக்கு புரியாத ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த உணவு எவ்வளவுக்கு எங்களுக்குள்ள இன்றைய நாங்கள் சாப்பிட்ற உணவு விஷமாக உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறது, நாங்கள் உணவாக டெய்லி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றது. அதை பற்றி நீங்க உங்களோட கருத்தை நினைக்க மக்களுக்கு பெரிய உதவியா ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேரோடு உணவு பற்றி பேசுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு உணவை பற்றிய அக்கறைகள் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு பசிக்காக, ஒரு ருசிக்காக மட்டும் நாம் வந்து உணவை பார்த்த காலம் போய், உணவு என்பது பசி ருசி என்பதை தாண்டி அதற்கென உள்ள மருத்துவ பணியை பற்றிய ஒரு உன்னிப்பான கவனம் உலகம் முழுக்கவே இருந்து கொண்டிருக்கிறது. சமய, அதுவும் குறிப்பாக இந்த கோவிட் காலகட்டத்தில், இந்த கடந்த 1 வருடம் 3 மாதங்களாக ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து ஒரு புரட்டி போட்டிருக்கிற இந்த கோவிட் காலத்துல எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நாம் சாப்பிடக்கூடிய அன்றாட உணவின் மூலமாக என்னுடைய உடல் எதிர்பார்த்தலை சற்று ஒரு மேம்படுத்தி வைத்து கொள்ள முடியுமா என்று. ஆனால் நம் தமிழ் சமூகம் வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக நமக்கு கிடைத்திருக்கிற தரவுகள் வைத்து பார்த்தால், அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், 2000 வருடங்களாக கிடைத்திருக்கிற தரவுகளை பார்க்கும்போது நம் தமிழ் சமூகம் இந்த உணவை அவர்கள் அப்போதிருந்தே வந்து ஒரு வேளை நாம் எடுக்கக்கூடிய உணவும் வந்து உடல் நலத்திற்கு ஒரு அக்கறை உள்ள ஒரு விஷயமாக, இந்த சுற்றுச்சூழலுக்கும் அது ஒரு இணக்கமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்கிற அக்கறை வந்து நம் தமிழ் சமூகத்துக்கு இருந்திருக்கிறது என ரொம்ப இப்போ உன்னிப்பா பார்த்தோம்னா அப்படி தெரிகிறது. ஏன்னா இப்போ ஒரு உணவு என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை உலகத்தில் உள்ள பல்வேறு சமூகங்களும் எப்படி பார்க்கிறது, அதை எப்படி வரையறுக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, பல இப்ப இருக்கிற நவீன அறிவியல் தரவுகள் படி பார்த்தோம்னா, உணவு என்பது நம்முடைய உடலுக்கான தேவைக்கான ஆற்றலை தரக்கூடிய ஒரு விஷயம்,
அல்லது என்றால் உணவு ஒரு பசித்திருக்கும் போது களைப்பை நீக்குவதற்கோ இல்ல மனம் குதூகலிக்க ஒரு குறிப்பிட்ட சுவையை தரக்கூடிய விஷயமாகவோ மட்டும்தான் பல சமூகங்களும் பார்க்கிறது. நம் தமிழ் சமூகம் ஒரு வார்த்தை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, உணவப்படுவது நிலத்தொடு நீரே. இது வந்து புறநானூற்றுல எழுதின ஒரு வரையறை. அதை பார்க்கும்போது தட்டையாக யோசிச்சு பார்த்தோம்னா அது என்னங்க, உணவுன்னா உணவினப்படுவது நிலத்தோடு நீரேவா, அது என்ன அர்த்தம், நிலமும் நீருமா அப்படின்னு தட்டையாக பார்க்கும்போது அதுல ஒன்றும் புரிதல் இல்லாம இருக்கும். ஆனா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா நம் தமிழ் சமூகம் எப்படி அதை ரொம்ப ஆழமாக யோசித்திருக்கிறார்கள். ஒரு ஒரு வேளை சாப்பிடக்கூடிய உணவும் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலம் நீர் இந்த இரண்டு கூறுகளை வந்து எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறது. இந்த நிலமும் நீரும் சரியாக இருந்தால்தான் அது மரக்கறி உணவோ இல்ல புலால் உணவோ சரியாக இருக்க முடியும். இந்த நிலமும் நீரும் இல்லாமல் ஒரு நல்ல உணவு இருக்காது அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு சித்த மருத்துவ ஆயுர்வேத மருத்துவ தத்துவங்களையும் உள்ளடக்கி அதுக்கப்புறம் அந்த சூழலியல் விஷயங்களையும் புரிந்து ஒரு சொன்ன சொற்றொடராக அந்த உணவனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு தோணுது. இப்படி துவங்க ஒரு தமிழரினுடைய உணவு கலாச்சாரத்துல சுவை அடிப்படையில காலச்சூழல் அடிப்படையில வசிக்கக்கூடிய இடம் அடிப்படையில சாப்பிடக்கூடிய மனிதனுடைய வயது அடிப்படையில உணவு குறித்த பிரிவுகள் ஏராளமாக இருக்கிறது. அதாவது எந்த நிலத்தில் வசிக்கிறோமா, உதாரணமா இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் வந்து சென்னையிலிருந்து ஒரு 250-300 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்து சூழலில் நான் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். என்னோடு சக பேச்சாளர்கள் பேசுறது வந்து ஒரு ஜெர்மனியில இல்லைன்னா ஒரு சுவிட்சர்லாந்துல, அங்க வந்து ஒரு -2 டிகிரி 3 டிகிரியில அவங்க உட்கார்ந்துருக்காங்க. நான் சாப்பிடக்கூடிய உணவு அங்க இருக்கிற மக்களுக்கும் அப்படியே பொருந்தி வருமா அப்படின்னு கேட்டா அப்படி இருக்காது. உணவுங்கிறது வயது சார்ந்து, நாம் வசிக்கக்கூடிய நிலம் சார்ந்து, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காலச்சூழல் சார்ந்து எல்லாவற்றை பொறுத்து மாறி இருக்க வேண்டும். அப்படி அந்த உணவு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னு ரொம்ப வலுவான ஒரு கருத்தை வந்து நம்ம சமூகம் நிறுவி எப்படி சொல்வார்கள் என்றால், ஒருத்தர் மலையும் மலை சார்ந்து இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்தில் இருப்பவர்கள் தினை அரிசியை நிறைய எடுக்கணும், வயலும் வயல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மருத நிலத்தில் இருப்பவர்கள் சென்னல் அரிசி சாப்பிடணும், ஒரு கடல் ஓரத்தில் இருக்க கடல் புறத்தில் இருக்கக்கூடிய நெய்தல் நிலத்தில் இருப்பவர்கள் ஒரு மீன்கறியும் அதை எப்படி சாப்பிடணும், இப்படி நிலம் சார்ந்து சொல்லியிருக்காங்க. சிறுபொழுது பெரும்பொழுது அப்படின்னு ஒரு யாமத்தில் அருந்த உணவு அருந்தலாமா, நண்பகலில் என்ன உணவு அருந்தனும், மாலை பொழுதில் என்ன உணவு அருந்தனும்னு பொழுது சார்ந்து சொல்றாங்க. ஒரு கூதிர் காலத்தில் எப்படி உணவு அருந்தனும், பின்பணி காலத்தில் என்ன உணவை எடுத்துக்கொள்ளணும், ஒரு ஒவ்வொரு அதாவது நல்ல வெப்ப காலத்தில் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், இப்படி பெரும்பொழுதிகள்ல என்ன உணவை எடுக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சிறு குழந்தை என்ன எடுக்கணும், ஒரு நடு வயதில் இருப்பவர்கள் என்ன எடுக்கணும், ஒரு வயோதிகத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன எடுக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. இன்றைய அறிவியல் தரவுகளை வைத்து அந்த அப்படி குறிப்பிட்டிருக்க விஷயத்தை பொருத்தி பார்க்கும்போது ஏராளமான மருத்துவ உண்மைகள் இருக்குது. ஒரு குழந்தையும் வயதானவர்களும் ஒரு அவல் உணவை சாப்பிடணும், நல்ல அரிசியை வந்து ஒரு முறை வேக வைத்து ஒரு நல்ல உரலில் இடித்த அவல், அது வந்து எளிதில் ஜீரணமாக கூடிய தன்மையோடு இருக்கிறத முதுமையில இருக்கவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஒரு இளம் வயதுல இருக்கிறவன் நல்ல ஒரு பச்சரிசி சம்பாவை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. வயது சார்ந்தும் இந்த மாதிரி வேறுபாடு. இப்படி ஒரு உணவை இவ்வளவு ஆழமாக ஒரு பார்த்த சமூகமாக இருந்த நாம் இன்றைக்கு குறிப்பாக 1990களுக்கு அப்புறம் உலகம் முழுக்க உணவுங்கிறது ஒரு மிகப்பெரிய வணிகமாகவும் உணவு என்பது ஒரு மிகப்பெரிய அரசியலாகவும் மாறினதுல உலகமெல்லாம் ஒரே உணவை சாப்பிடலாம், உலகமெல்லாம் ஒரே ஒரு நிறுவனம் ஒரு உணவை தயாரித்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருப்பவர்களின் மனம் கழிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மட்டும் அதில் புகுத்தி ஒரு சுவிட்சர்லாந்தில் இருப்பவரோ ஒரு இத்தாலியில் இருப்பவரோ இல்ல பீஜிங்கில் இருப்பவரோ இல்லை என்றால் வந்து ஒரு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ எல்லோரும் ஒரே உணவை எல்லா காலத்திலும் சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல கொண்டு போறது ஒரு பெரும் அச்சத்தை உருவாக்குகிறது. இப்படி ஒரு பொதுமைப்படுத்தக்கூடிய விஷயமாக உணவு மாறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து
இரண்டு மாபெரும் பிரச்சனைகளை உருவாக்குது. ஒன்னு உடல்நலம் சார்ந்து உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனை, இன்னொன்னு சுற்றுச்சூழல் சார்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த இரண்டு பிரச்சனைகளையும் உற்று பார்க்கும்போது இதை நாம் வந்து பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எவர் எங்கு வசிக்கிறார்களோ, எந்த ஒரு மரபு சார்ந்து இருக்கிறாங்களோ, எந்த விதமான காலச்சூழல் இருக்காங்களோ, என்ன வயதில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன தேவையோ அவசியமோ அது பொறுத்து நாம் உணவை தேர்ந்தெடுத்தல் மட்டும்தான் நம்முடைய உடல் நலத்துக்கும் நல்லது, நம் சூழலுக்கும் நல்லது. இதை நல்ல ரொம்ப கவனமா உற்று பார்க்கணும். நமக்கு நல்லது என்று மட்டும் பார்க்க கூடாது. இன்றைக்கு வந்து ஜெனீவாவில் வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு உடல் நலத்தை மீண்டும் ஒரு முறை வேறு விதமாக இந்த கோவிடுக்கு அப்புறம் டிசைன் பண்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஒன் ஹெல்த் என்று ஆங்கில சொல்லில் பயன்படுத்துகிறார்கள். முன்னாடி வந்து இடைக்காலத்துல உடல் நலம் அப்படின்னா நான் நலமாக இருக்க வேண்டும், என்னுடைய உள்ளம் நலமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஹோலிஸ்டிக் அப்படின்னா நானும் என் உள்ளமும் நலமாக இருக்கணும்னாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, நான் நலமாக இருக்க வேண்டும், என் வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய பருந்துகள் நலமாக இருக்கணும், என் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாமல் ஊர்ந்து கொண்டிருக்கிற மண்புழு நலமாக இருக்க வேண்டும், என் பக்கத்து தோட்டத்தில் நிற்கக்கூடிய செடியில் வந்து ஒரு தேனி அருந்தி செல்லக்கூடிய ஒரு தும்பியோ இல்லை என்றால் ஒரு பட்டாம்பூச்சியோ அதுவும் நலமாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நான் நலமாக இருக்க முடியும் அப்படின்னு இதை நம் ஆசான் வள்ளுவனும் இதைத்தான் சொல்கிறார். பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நான் மட்டும் நலமாக இருத்தல் என்பது சரி கிடையாது. எல்லா உயிரினமும் இந்த பூமியில் வாழ்வதற்கான அத்தனை உரிமைகளையும் கொண்டிருக்கிறது. நான் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிற உயிரிகளை அவர்களுக்குரிய இடைவெளியை அவர்களுக்குரிய வெளியை சிதைப்பது என்பது உன்னுடைய நலத்தையும் பாதிக்கும் என்பதை இந்த கோவிட் கூட நமக்கு மிகச்சிறப்பாக காட்டி சென்றிருக்கிறது. இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உணவு எனப்படுவது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். அதை தட்டையாக பொதுமைப்படுத்துவதோ, அதை அரசியலுக்கு உள்ளாக்குவதோ, அதில் வணிகம் என்கிற கண்ணியை வைத்து கொண்டு பொருளீட்டுவதற்கான சிதைப்பதோ மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் என்பதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு நாம் சாப்பிடக்கூடிய உணவு எனப்படுவது அது எனக்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது. எனக்கு சரியாக இருக்கக்கூடிய உணவு என்னுடைய தலைக்கு மேலே வானத்தில் இருக்கு பறக்கக்கூடிய ஒரு பறவைக்கோ, என் தரைக்கு நான் நின்று கொண்டிருக்கிற நிலத்திற்கு கீழே கண்ணுக்கு தெரியாமல் ஊர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண்புழுவுக்கு நலமாக இருக்கணும், என் அருகாமையில் இருக்கக்கூடிய செடியில் அதில் பூத்திருக்கிற ஒரு பூவில் ஒரு தேனிருந்து வரக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சிக்கோ இல்ல தும்பிக்கோ அது ஒரு அந்த உணவு எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்க கூடாது என்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கும் அதற்குரிய வெளியை கொடுத்து அந்த உணவு அமைய வேண்டும் என்பதுதான் வந்து இன்றைய உணவுக்கான இன்றைய உடல் நலத்திற்கான வரையறையாக பார்க்கப்படுது. அந்த ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நான் நலமாக இருக்க முடியும். அதனால இதைத்தான் நம் வள்ளுவாசானம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது பல்லுயிர் ஓம்புதல்ங்கிறது நடுவுல நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா நான் நலமா இருக்கணும், என் சக மனிதர்கள் நலமாக இருக்கணும்னு. அப்படி அல்ல, எல்லா உயிரினங்களும் நலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பில் தான் மனிதன் சிறப்பாக வாழ முடியும் என்பதுதான் அதன் கருத்து. இன்னும் ஆங்கிலத்தில் ஒரு கருத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நியூட்டன் வந்ததுக்கு அப்புறம், ஒரு ஐன்ஸ்டீனுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்ததுக்கு அப்புறம், ஒரு மிகப்பெரிய அளவில் மேற்கத்திய அறிவியல் வளர்ந்ததுக்கு அப்புறம், நமக்கு பல்வேறு சௌகரியங்கள் பல்வேறு நோய்களை விளக்கக்கூடிய ஆற்றல் கிடைத்திருந்தாலும், அந்த அத்தனை அறிவியலும் ஆந்த்ரப்போசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனை மையப்படுத்தி இருக்கக்கூடிய வாழ்வியலை நமக்குள்ளாம் கொடுத்துட்டு போயிடுச்சு. அந்த ஆந்த்ரப்போசென்ட்ரிக்கில் இருந்து சற்று விலக வேண்டும் என்பதுதான் இன்றைய கால சூழல்ல இந்த கோவிட் காலத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற விஷயம். அந்த வகையில உணவு எனப்படுவதும் முழுமையாக அது வந்து ஆந்த்ரப்போசென்ட்ரிக்கா எனக்கானது, நான் சாப்பிடக்கூடிய உணவுல அதில் வெளியில இருக்கக்கூடிய உரையை நான் வெளியே தூக்கி போட்டா அந்த அந்த உணவை பாதுகாப்பதற்காக வெளியே இருக்கக்கூடிய ஒரு நெகிழி உரை, அந்த நெகிழி உரை மண்ணில் தூக்கி போடும் பொழுது இல்லை என்றால் வேறெங்கோ போடும் போது, இந்த உணவு எனக்கு ஓரிரு மணி நேரத்தில் ஜீரணித்து நான் மிகச்சரியாக ஒரு ஆற்றலை பெற முடியும், ஆனா அந்த உணவை எடுத்து கொண்டு வந்த அந்த மேல் இருக்கிற நெகிழி உரை இந்த மண்ணில் ஜீரணிப்பதற்கு 25,000 ஆண்டுகள் ஆகும்.
அந்த நிகழி உரையினால் அந்த மண்புழுவுக்கும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு பூஞ்சைகளுக்கும் வேர்முடிச்சிகளில் தங்கி இருந்து நமக்காக உணவை சேகரித்து வேர்கள் வழியாக ஒரு பழங்களுக்கு கொண்டு செல்வதற்கு கண்ணுக்கு தெரியாமல் உதவி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களுக்கு அது தீங்காக அமையும் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அந்த உணவை ஒரு அழகாக இல்லை என்றால் ருசியாக இல்லை என்றால் அது காலத்திற்கு பயன்பட வேண்டும் என பக்குவப்படுத்துவதற்காக அதில் சேர்க்கக்கூடிய பல்வேறு ரசாயனங்கள் நம் வயிற்றுக்குள்ள போகும்போது நம் வயிற்றில் நம் குடலில் நம் சிறுகுடலில் பெருங்குடலில் ஏராளமான நுண்ணுயிரிகள் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றன. நம் வாய் சுவைக்காக நம்முடைய சில ஆற்றலுக்காக இல்லை என்றால் நம் மன கழிப்பிற்காக இல்ல நம் சௌகரியத்திற்காக நாம் சேர்க்கக்கூடிய அது ஒரு எந்த பெயரிடாத ஒரு ரசாயனமோ இல்லை என்றால் ஒரு நிகழி ரசாயனமோ எப்படியான இந்த ரசாயனங்கள் வைத்துக் கொள்ள போகும்போது அந்த நுண்ணுயிரிகள் சிதைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் கட் பயோம் என்று ஒன்றை சொல்கிறார்கள். அதாவது குடலில் வசிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கும் நம் உடல் நலத்திற்கும் நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலுக்கும் நம்முடைய சிந்தனை வளத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்று அறிவியல் ஆய்வுகள் இன்றைக்கு உறுதிப்படுத்திட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது நம் சுவைக்காக சேர்க்கக்கூடிய அந்த ரசாயனங்களினுடைய கூறுகள் உதாரணமா மோனோசோடியம் குளூட்டமேட், சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் புரோமேட், இதெல்லாம் நம்ம அவசியம் இல்லாமல் உள்ளே சேர்க்கிறோம். இந்த இந்த கூறுகளுக்கு பின்னாடி ஒன்று வணிகம் இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு சுவைக்கான தேடல் இருக்கலாம். அவசியம் இல்லாமல் சேர்க்கப்படக்கூடிய, அதாவது உடலுக்கு அவசியம் இல்லை, இந்த குடலுக்கு அவசியம் இல்லை, இந்த மண்ணுக்கு அவசியம் இல்லை, ஆனா ஏதோ ஒரு நிறுவனத்தின் ஒரு வணிகத்திற்கு அது அவசியமா இருக்கு. அவை அந்த உணவை மீண்டும் மீண்டும் தேடி அதை மட்டும் வாங்கி சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கக்கூடிய பல பொருள்கள் ஒரு ஃபங்க்ஷனல் இன்கிரீடியன்ட் என்கிற பெயரில் நம்ம பல்வேறு துரித உணவுகளுக்குள் உள்ளே வருது. இதையெல்லாம் தெரியாத நம் இளம் சிறார்கள், நம் குழந்தைகள், இல்லைன்னா நம் வயதத்தினரே ஒரு அவசரம் கருதி இல்லை என்றால் ஒரு ஆர்வம் கருதி இல்லை என்றால் ஒரு குதூகலம் கருதி இது போன்ற ரசாயனங்களை எடுக்கும் போது நம் குடலில் இருக்கக்கூடிய இந்த கட் பயோம் பாதிக்கப்படுகிறது நண்பர்களே. அப்படியான அந்த குடலின் நுண்ணுயிரிகள் பாதிக்கப்படுவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவை வெளி ஊர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வெளிப்பகுதிகளில் இருந்து ஒரு ஒரு நிறுவனம் உலகமெங்கும் கோலோச்சுவதற்காக இந்த மாதிரி உணவுகளை தரும்போது சூழல் பெருவாரியாக கெடுகிறது. உடலின் உள்ளிருக்கக்கூடிய சூழல் கெடுவது ஒரு பக்கம், உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணும் காற்றும் நீரும் ஆகாயமும் நெருப்பும் இவை கெடுவது ஒரு பக்கம். இப்படி இந்த பிரபஞ்சத்தையும் நம் உடலையும் கெடுக்கக்கூடிய இந்த உணவு சிக்கலுக்குள் நாம் போய் சிக்காமல் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, அந்த நிலமும் நீரும் மற்ற காற்றும் ஆகாயமும் கெடாத அளவிற்கான ஒரு இந்த உலகத்தின் எல்லா ஜீவராசிகளும் நல்லா வளரக்கூடிய வாழக்கூடிய ஒரு வகையிலான ஒரு உணவை, அது மரக்கறியாக இருந்தாலும் சரி புலால் கறியாக இருந்தாலும் சரி, அப்படியான உணவை தேடுவதுதான் மிகச்சரியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி டாக்டர் சுவராமன். அடுத்த கேள்வியாக இருக்க வந்தது, இப்ப ஐரோப்பா நாடுகள்ல இப்ப இங்க வந்து ஒரு என்னன்னு சொல்றது அவசரமான ஒரு வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் உழைப்போம், சமைப்பதற்கு நேரம் இல்லை, தோட்டம் செய்வதற்கு நேரம் இல்லை, இது எதுக்குமே நேரம் இல்லை, கூடுதலாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாமே பேக்கிங் செய்து, நீங்க சொன்ன அந்த வணிகம் அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களால் நிறைய உணவு இருக்குது, இங்கே எல்லா உணவும் எல்லா நேரத்திலும் எல்லா காலகட்டத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், உலகமயமாக்குதல் அண்டு அதில் இன்னொன்று அடங்குதல், அதுல எல்லா நாட்டு உணவும் இங்கே இருக்குது ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்க இங்க வந்து இந்த புற்றுநோய் அதிகரித்து கொண்டு வருது, வருதம் பேடம் நீங்க கூடி உங்களோட பேச்சில் அதை பற்றி சொல்லி இருந்தீங்க, அதாவது வந்து இந்த தலைமுறை தான் தன் தலைமுறை நன்னிக்கிறதை காணப்போகிறன்றது, அது இங்க ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு என்னென்ன சொல்றது ஒரு சீரியஸான மேட்டர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். எனக்கு மற்ற நாடுகளை பற்றி தகவல் தெரியாது, இந்த நாடு இது வந்து மக்களுக்கு தாங்கள் டெய்லி இப்படியான பதப்பட்ட உணவுகள் சாப்பிட்றோம், அதன் மூலம் எடுக்கக்கூடிய அந்த ரசாயன பொருட்களால் வரக்கூடும்ன்றது விழிப்புணர்வு பற்றாமையா இருக்கிறது. மற்றது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அவசரம் எங்களுக்கு அந்த உணவை உற்பத்தி செய்ய அவசரம் என்ற ஒரு நிலை இருக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நிறைய பேர் கேட்கக்கூடியது எல்லாம் சரி சார் இதை எப்படி சாத்தியப்படுத்த முடியுது, நீ இரண்டு பேரும் வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற காலத்துல அதுவும் இது மாதிரி வளர்ந்த நாடுகள்ல
இவ்வளவு சிரமம் என்று நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதல் மெனக்கெடல் மிக மிக அவசியம், கூடுதல் கரிசனம் தேவை. அதாவது நான் என்னுடைய உரையில குறிப்பிடும் போது சொல்வேன், அஞ்சரை பெட்டியில அதாவது அடுப்பங்கரையில் நம் கிச்சன்ல நம் அடுப்பங்கரையில் நாம் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும் என்பதில் எந்த விதத்திலும் மாற்று கருத்து இல்லை. அந்த 20 நிமிடத்தை நான் பொருளீட்டுவதற்காக பயணிப்பதற்காக இல்லை என்றால் வேறு சில விடயங்களுக்காக நான் முக்கியத்துவம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற சிந்தனை தளத்திலிருந்து நாம் கொஞ்சம் விலக வேண்டும். நான் அவ்வளவு ஒரு பணியான நான் இளங்கோ அண்ணா வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவங்க வீட்டுல சாப்பிட்டிருக்கிறேன். சுவிட்சர்லாந்துல சில நண்பர்கள் வீட்டில் சாப்பிடும் போது அந்த அவர்கள் பேசும்போதெல்லாம் கேட்டிருக்கேன். பல பேர் இன்றைக்கும் இளங்கோண்ணா வீட்டுல எல்லாம் கீரைகளை தொட்டியில் வளர்த்திருக்கத, பணி இல்லாத காலங்கள்ல எப்படி அழகா அந்த காய்கறிகளை வளர்த்திருக்கத, நம்ம ஊர்ல விளையிற காய் இவ்வளவு பேர்ன்ல இவ்வளவு குளிரான பகுதியில இந்த காய்கறி இந்த கீரை இங்கே விளையுமா என அப்படி ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடிய அளவுல அங்க அவங்க ஒரு மெனக்கெடுதல் ஒரு கரிசனத்தை அந்த இடத்தில் பார்க்க முடியுது. அதே மாதிரி அங்கே அதாவது சுவிஸ் நகரத்துல விளையக்கூடிய சுவிட்சர்லாந்துல ஒரு ஜுக் பகுதியில மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய இடத்துல அந்த பின்பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் மலைக்கு பகுதியில இருக்க மக்கள் நிறைய அந்த பெரிஸ வந்து பழங்களை பறித்து இயல்பா பறித்து வர்றது, அங்க கிடைக்கிற காட்டேஜ் சீஸை எடுத்துட்டு வந்து அங்க விளைவிக்கக்கூடிய பல பொருட்களை அங்க இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இது மாதிரி விஷயங்களை வச்சு அந்த உணவுகளை சமைத்து சாப்பிடுவதையும் சுவிஸ் நகரத்து மக்கள் சாப்பிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது நம் அருகாமையில என்ன விளையுது, நாம் வசிக்கக்கூடிய இடத்துல இப்போ நாம புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம், ஒரு நாடிலிருந்து இங்க வந்திருக்கிறோம், நமக்கு சில உணவுகளுக்கான பரிச்சயம் நம் உடல்ல இல்லை. அப்ப அந்த உணவு அரிசியோ இல்லை என்றால் ஒரு சில மனமூட்டிகள் என்கிற ஸ்பைஸ் இந்த மாதிரி விஷயங்களை வெளிநாடுகள்ல இருந்து தருவிப்பது தவிர்க்க இயலாத விஷயம். ஆனால் பழங்கள் கீரைகள் அந்த பகுதியில விளையக்கூடிய கனி ரகங்கள் காய்கறிகளை வந்து நாம எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து முருங்கைக்காயை வந்து ஃப்ரோசன் பண்ணி எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல அதை வச்சுதான் நான் சாம்பார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை விட நாம் பேர்ன் பகுதியில இல்லைன்னா வந்து நம் வசிக்கக்கூடிய உங்கள் நாட்டு பகுதியில விளைவிக்கக்கூடிய அந்த ஊர் கனி அந்த ஊர் காய்கறிகள் நம் உடலுக்கு மிகச்சரியானதுதான். ஒரு ஃப்ரோசனா வரக்கூடிய இல்லை என்றால் அதை வந்து ஒரு பக்குவப்படுத்தப்பட்டு கெட்டு போகாமல் இருப்பதற்காக பல்வேறு விஷயங்களை எடுத்து வர்றதை விட அருகாமையில இருக்கக்கூடிய இங்க இந்தியாவில ஒரு பெரிய எழுத்தாளர் ராமச்சந்திர குகா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு காந்தியன் வழியில வந்த ஒரு பெரிய எழுத்தாளர். அவர் அடிக்கடி ரெண்டு விஷயத்த சொல்லுவாரு, ஸ்மால் இஸ் கிரேட், சிறியதே அழகு அப்படிங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது லோக்கல் இஸ் பெஸ்ட், எது அருகாமையில் இருக்கிறதோ அது நலமானது. அந்த இரண்டு தத்துவங்களை நாம் உணவு விஷயத்திலையும் வைத்துக் கொள்ளணும். புற்றுநோய்களுக்கான இன்றைக்கு நான் என்னுடைய உரையில அடிக்கடி நான் சொல்லும் போது அதாவது தன்னுடைய தலைமுறை தன்னுடைய பிள்ளை நலமா இருக்கணும், தன்னுடைய பேரன் பேர்த்திகள் நலமாக இருக்கணும், அதுதான் மிகப்பெரிய ஒரு வரமாக எல்லாரும் நம்ம தமிழ் சமூகம் கருதும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே என்னுடைய குழந்தை என்னுடைய இளம் சிறான் பையன் வந்து ஒரு நோய் உருவதையோ இல்ல நோயில் மரணம் அடைவதோ மாதிரி ஒரு வலி உலகத்துல வேற எதுவும் கிடையாது அப்படிங்கறதா ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் நம் வயதை ஒட்டி 60 வயது, 50 வயது, 60 வயது, 70 வயதில் இருப்பவர்கள் கூட ஆரோக்கியத்தில் சற்று நலமாக இருந்துட்டு இருக்காங்க. 25 வயது, 30 வயதில் நோய்வாய்ப்படக்கூடிய மக்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே வராங்க. அதாவது அந்த அடுத்த தலைமுறையின் நோய்வாய்ப்பட்டிருப்பதற்கான காரணத்தை பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா உணவு மனம் சுற்றுச்சூழல் என்கிற 3 புள்ளிகள் வந்து நிற்குது. அதுல இந்த உணவுல நாம் வந்து இந்த பேக்கடா இல்லைன்னா வந்து ஒரு குதூகல உணவா இருக்கிறது, அவசர உணவாக இருப்பது, குப்பை உணவுகளாக இருப்பதன் மீது இந்த இளைய தலைமுறை போய் நிற்கும் போது இந்த உணவுகள்ல ஒரு ஒரு விஷயத்திற்காக சேர்க்கப்படக்கூடிய ஃபங்க்ஷனல் இன்கிரீடியன்ட், உதாரணமா ஒரு ரொட்டி என்று எடுத்துக்கொண்டா கூட நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டுல வந்து ரொட்டி வாங்கினா அந்த ரொட்டியை பிக்கவே முடியாது, அவ்வளவு ஹார்டா இருக்கும், அதை ரெண்டு கை நல்லா பைசப்ஸ்ல எல்லாம் ஸ்ட்ரென்த் இருந்தாதான் பிச்சு அதுக்கப்புறம் அதை தேநீரில் முக்கி நம்ம சாப்பிடுவோம். ஆனா இன்றைக்கு வந்து ஒரு பிரெட் அப்படி பக்கத்துல வச்சு ஒரு தும்மல் போட்டா கூட அப்படியே பொல பொலன்னு வந்துடும், அந்த அளவுக்கு மென்மையாக்குறாங்க. ரொட்டி எப்படி மென்மையாகிறது, கோதுமை என்ன இந்த மென்மையா வரணுங்கிறதுக்காக விளைகிறதான்னு அப்படி இல்லை,
மென்மையூட்டிகள் அப்படின்னு ஒரு சத்துக்களை சேர்க்கிறாங்க, சாஃபனஸ் அப்படிங்கிறாங்க. அந்த கோதுமை நல்ல வெளுப்பா இருக்கணும், வெள்ளையாகணும், வெண்மையாக்க வேண்டும் என்பதற்காக சேர்க்கக்கூடிய உணவுகள் வந்து நிறைய, அதுக்கு ஒரு பொட்டாசியம் புரோமேட் போட்டு சேர்க்கிறாங்க. இப்படி ஒரு ஒரு நம்முடைய சுவை நல்லா இருக்கணும், நமக்கு நலமாக இருக்கணும்ங்கிறதுக்காக அவசியம் இல்லாமல் சேர்க்கப்படக்கூடிய ரசாயனங்கள் தான் இந்த மாதிரியான புற்றுக்களுக்கு முகாந்திரமாக அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த உணவு பெருவாரியான உணவுகள் ஒரு ஹை கிளைசிமிக் விஷயங்களை உருவாக்குது. நம்மளுடைய அது ரொட்டியாக இருக்கட்டும், இல்லை அரிசி உணவுகளாக இருக்கட்டும், வேகமாக சர்க்கரையை இரத்தத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த துரித உணவுகளில் பெரும்பாலான உணவுகள், அது சோளமாக இருந்தாலும் சரி, மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, கோதுமைகள் இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் இந்த ரிஃபைன்டு கிரெயின்ஸாகவும் அப்புறம் அந்த ப்ராசஸிங் அதை சாப்பிட்றதுக்கு வேகமாக நாவில் அது வேகமாக கரையணும், நாவில் வேகமாக உட்கிரகிக்கப்படணுங்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள் ஒரு ஹை கிளைசிமிக் தன்மையை கொடுக்குது. இது இல்லாம அவசியம் இல்லாமல் வெள்ளை சர்க்கரை ஏராளமாக பயன்படுத்தக்கூடிய தன்மை, அது ஒரு பழங்கள் இயல்பிலேயே அதுக்கு இனிப்பு சுவை இருக்கிறது. ஒரு மாதுளம்பழை சாரோ இல்லை ஆப்பிள் சாரோ இல்லை ஒரு ஆரஞ்சு சாரோ அப்படியே அதை புளிந்து குடித்தால் அதுல இருக்கக்கூடிய இனிப்பு நமக்கு போதும். ஆனா அத்தனை பழச்சாறுகள்லையும் வந்து ஒரு ஒரு பாட்டில்களில் விற்பனை செய்யக்கூடிய பழச்சாறுகள்ல எல்லாம் 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் வந்து வெள்ளை சர்க்கரையை கலந்து கொடுக்குறாங்க. அத்தனை கேக்குகள், அதுக்கப்புறம் அதுல மேல கிரீமஸ், எல்லா, அதாவது நாம் யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த சர்க்கரை உணவும் இந்த பாலிஷ்டு கிரெயினும், அதுக்கப்புறம் அதை பக்குவப்படுத்துவதற்காக சேர்க்கப்படக்கூடிய ரசாயனங்கள், சுவையை ஊட்டுவதற்காக சேர்க்கக்கூடிய ரசாயனம், இது இல்லாம அந்த உணவு நெடுங்காலம் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள், அப்புறம் அது வந்து புல புலவன இருக்கணும், ஒரு ரொம்ப வாய்க்கு நொறு நொறுன்னு இருக்கணுங்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய ரசாயனம். இப்ப நம்ம எல்லாம் சிறுபிள்ளையில இருக்கும்போது வீடுகள்ல தமிழ் சமூகத்துல ஒரு பண்ட தின்பண்டங்கள்னா அம்மா வந்து முறுக்கு சுட்டு கொடுப்பாங்க, இல்லை என்றால் ஒரு தேன் குழல் சுட்டு கொடுப்பாங்க, இல்லை என்றால் ஒரு அதிரசம் செய்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம சிறுபிள்ளையில சாப்பிட்ட தமிழ் தின்பண்டங்கள்லாம். என்னைக்காவது அம்மா முறுக்கு சுடும்போது கொஞ்சம் போல மொறு மொறு என வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் மோனோசோடியம் குளூட்டமேட் போடுவாங்களா, இல்ல அதிரசம் சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த அதிரசத்துல கொஞ்சம் வந்து ஒரு கிரீமரையோ இல்ல ஒரு சுகருக்குரிய ஏதா போடுவாங்களா, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த தின்பண்டங்கள் ஒருவேளை அதிகமா எடுத்தா கூட அது அதிகபட்சம் வயிறு வேணா கொஞ்சம் ரொம்ப நிறைய சாப்பிட்டா, என்ன பலகாரம் சாப்பிட்டா வயிறை தொந்தரவு பண்ணும். ஆனா இன்றைக்கு புட்டியில் அடைத்து விற்பனை செய்யப்படக்கூடிய, நெகிழித்தாளில் அடைத்து விற்பனை செய்யக்கூடிய பல்வேறு தின்பண்டங்களையும், உதாரணமா சிப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய வர்த்தகம் இன்னைக்கு உலகத்துல, அந்த சிப்ஸுக்காக அந்த புட்டியில் அடைக்கப்பட்டிருக்கிற சிப்ஸ் வந்து ஈரத்தன்மை வாங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதற்கெனவே பிரத்யோகமாக விளைவிக்கக்கூடிய உருளைக்கிழங்குகள் இருக்கிறது. ஒரு பிற நிறுவனம் ஒன்று வந்து அந்த உருளைக்கிழங்கு குறுக்க வெட்டினால் இவ்வளவு அகலமாக வர வேண்டும், அப்ப அந்த கிழங்கு இவ்வளவு பருத்து இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் அது எண்ணெயில் பொறித்து எடுக்கும் போது ஈரத்தை வேகமாக உள்வாங்க கூடாது, வாயில் வரும்போது மொறுமொறுன்னு இருக்கணும் ஆனா பல்லுல ஒட்டக்கூடாது, இப்படி நம்முடைய ஒரு ஒரு தேவைக்காக அந்த கிழங்குக்கு ஒரு ஹைபிரிடைசேஷன் டெக்னாலஜியில அந்த கிழங்கை வேறு விதமா வடிவமைக்கிறாங்க. பெருவில ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட உருளைக்கிழங்குக்கும் இன்னைக்கு நீங்க சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்குக்கும் ஏராளமான வேறுபாடு இருக்கு. நம்ம நெதர்லாண்ட்ல வந்து வான்கோவிடைய ஓவிய கண்காட்சியை நம்ம பார்க்கலாம். வான்கோவுடைய மிக முக்கியமான ஓவியத்துல ஒண்ணு வந்து உருளைக்கிழங்கு ஓவியம். அவர் வந்து அந்த காலத்து ஓவியத்தை வந்து அந்த உருளைக்கிழங்கு ஓவியம் உலக பிரசித்தி பெற்றமான ஓவியம். அந்த உருளைக்கிழங்கு அந்த வான்கோ சொன்ன உருளைக்கிழங்குக்கும் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாசல்படியில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடையில் விற்பனை செய்யக்கூடிய உருளைக்கிழங்குக்கும் ஏகப்பட்ட வேறுபாடு இருக்கு. அதே மாதிரி பெரு நகரத்துல உருளைக்கிழங்கா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கத்திரிக்காயா இருக்கட்டும், இல்ல பிரேசில்ல விளையக்கூடிய தக்காளி பழமாக இருக்கட்டும், அத்தனையும் சந்தை கருதி அதில் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றங்கள் அது நம்முடைய உடல் நலத்துக்கு எந்த விதத்தில் பொருந்தக்கூடியதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. சில பேர் வாதிடுறாங்க இதெல்லாம் ஜெனட்டிக்கல் மியூட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆகுமே, பல மில்லியன் வருஷம் ஆகுமேன்னு. ஆனா ஜெனட்டிக்கா மாறணும்னு அவசியம் இல்லை. எபிஜெனட்டிக் டேமேஜ் என்ற ஒரு விஷயத்தை நவீன அறிவியல் மிக ஆழமாக அறிந்து சொல்லுது. நம்ம ஜீன்ல ஒரு பிழை இல்லை, ஆனா அந்த பிழை இல்லாத ஜீன் வந்து சடால்னு ஒரு டேமேஜ் உருவாகணும்னா இது மாதிரியான ரசாயன உணவுகள், குப்பை உணவுகள்,
எல்லாவற்றிற்கு மேலாக புகை, மது, அப்புறம் சூழல்ல இருக்கக்கூடிய மாசுக்கள், இவை எபிஜெனடிக் டேமேஜ் உருவாயிரும். தாய்க்கு மார்புல கேன்சர் இல்லை, தகப்படுக்கு வந்து குடல்ல எந்த கேன்சர் இல்லை, ஆனா குழந்தைக்கு அந்த மாதிரி இந்த மார்பு கேன்சர் வருது. எப்படி அந்த ஹார்மோன்கள் மாற்றம் அடைந்தது அல்லது எப்படி அந்த ஜீன் மியூட்டேஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த எபிஜெனடிக் மியூட்டேஷனுக்கு இது மாதிரியான உணவுகள்ல சேர்க்கக்கூடிய ரசாயனங்களோ அல்ல என்றால் இந்த மாதிரியான உணவுகள் தரக்கூடிய அந்த வீரிய ஒட்டு ரகங்களுக்காக செய்த மாற்றங்களோ இல்லை என்றால் மனம் சூழல் சார்ந்த பல விஷயங்களோ காரணமாக இருக்கலாம் என்பது இந்த புற்றுநோய் ஆராய்ச்சியாளர்கள் எல்லோரும் வலுவாக முன்வைக்கக்கூடிய கருத்து. அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நல்ல ஒரு நம்முடைய குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும், நமக்கு இது மாதிரி புற்றுநோய்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்றால் இயற்கைக்கு இசைவாக, சூழலுக்கு இசைவாக, அருகாமையில் கிடைக்கக்கூடிய நம் அடுப்பங்கரையில் சமைக்கக்கூடிய உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக சற்று கூடுதலாக செலவழிக்கக்கூடிய நேரத்தை நாம் தான் நம்முடைய நாளில் இருந்து வாங்கி பெற வேண்டும். அதற்கு நாம் வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு எல்லாம் வருவதாக தெரியல. நம்ம பழக்கம் மாறும். நம்ம வந்து ஒரு காலத்துல இட்லிக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு, அதுக்கப்புறம் அதை அரைச்சு, அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சு, அதுக்கப்புறம் அதை ஆவியில வேக வைத்த இந்த டெக்னாலஜியை பார்க்கும்போது ஒரு இவ்வளவு கஷ்டப்படணுமா, அப்படியே கடையில போய் மாவு வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டுடலாமேனு தோணலாம். ஆனா இது ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி அது ஒரு ஊறி அரைச்சு வரும்போது இயல்பிலேயே புளிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரோபயாட்டிக், அதை ஆவியில வேக வைக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆற்றல், அந்த இட்லியில இருக்கக்கூடிய ஒரு சரி விகித உணவு, அதுல அரிசி இருக்கு, உளுந்து இருக்கு, அரிசியில பெருவாரி கார்போஹைட்ரேட், உளுந்துல ஒரு 30% வரைக்கும் புரோட்டீன், இந்த அப்புறம் அதுல இருக்கக்கூடிய லாக்டோபாசிலஸ், அதுல இருக்கக்கூடிய சால்மனலா, ஈஸ்ட், இப்படி அது ஒரு சரிவிகித உணவா இருக்கு. ஆனா அதுக்கான மெனக்கெடலுக்கான நேரம் எனக்கு இல்லை அப்படின்னா, ஒரு ஆணாதிக்க சமுதாயத்துல இது ஒரு மிகப்பெரிய தவறா இருந்துச்சு. ஆண் வந்து சமையல் கட்டுக்குள்ளே போக மாட்டான், இதெல்லாம் பெண் தான் செய்யணும்னு பெண்ணை முடக்கி வைக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தப்ப இது பிழையெல்லாம் நடந்துச்சு. ஆணும் பெண்ணும் இணைந்து இதற்காக ஒரு உணவுக்கான மெனக்கடலை, தாயும் தகப்படுமாக, கணவனும் மனைவியுமாக இந்த உணவுக்கான அக்கறை மெனக்கடலையும் செய்தால் நிச்சயமா இந்த இட்லி மாதிரியான சுவையான பல உணவுகளை, நம் சமூகம் கொண்டு வந்த உணவுகளை, மரபு உணவுகளை, சிறுதானிய உணவுகளை, அருகாமை காய்கறிகளை பயன்படுத்தும் போது அது உறுதியா வரக்கூடிய காலத்துல நம் குழந்தைகளுக்கு புற்றுநோய் மட்டுமல்ல, சர்க்கரை, இரத்த கொதிப்பு, உடல் எடை கூடுதல், இரத்த அழுத்த உயர்வு, இது அத்தனையும் குறைப்பதற்கான சாத்தியங்கள் மிக அதிகமாக உண்டு. நன்றிங்க. என்னோட அடுத்த கல்வியை இளங்குவண்ணை கேட்கும் என்று நீங்க சொல்லியிருந்தீங்க, அவர் சுவிட்சர்லாண்ட்ல அதை எப்படி நடைமுறைப்படுத்துறாரு, என்னன்னு சொன்ன என்னென்ன நீங்க இப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையில இது நடைமுறையா இருக்கா? நீங்க சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிறீங்க, டாக்டர் சிவராமன் இந்தியால இருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் சான்சஸ் கூட, நீங்க இப்ப பல வருடங்களாக சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில இந்த ஆரோக்கியமான உணவு, இப்ப நீங்க சித்த மருத்துவரா இருக்கிறீங்க, நிறைய பேஷண்ட்ஸுக்கு அட்வைசஸ் பண்ணுவீங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க இப்படி இப்படி எல்லாம் நடவுங்கன்னு சொல்லி, உங்களோட வாழ்க்கையில இது நடைமுறையா எப்படி நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, நடைமுறையா கொண்டு வரக்கூடியதா இருந்ததா? மற்றது எனக்கு தெரியும் நீங்க சைவம் என்று சொல்லி, ஸோ அதை எப்படி நடைமுறைப்படுத்துறீங்க, அந்த சுவிட்சர்லாந்துல நீங்க மாமிசத்தை தவிர்த்து எப்படி வாழ்றீங்கன்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் கூறியது போல நான் வந்து நாங்கள் வந்து மாமிசம் சாப்பிடுவதில்லை. கோடை காலங்களில என்னுடைய மனைவி வந்து, நாங்கள் சிறிய தோட்டம் ஒன்று வைத்திருக்கின்றோம், அந்த தோட்டத்துல வந்து விளைகிற பயிர்களை தான் கூடுதலாக சாப்பிடுவோம். மாரி காலத்துல வந்து அதுக்கான சாத்தியங்கள் குறைவு, அந்த நேரத்துல மட்டும்தான் கூடுதலாக இங்கு விளைகின்ற ஐயா டாக்டர் சிவா சொன்னது போல இங்கு விளைகின்ற மரக்கறிகள் கூடுதலாக வாசிப்போம். ஆனால் நாக்கு அடிமையானபடியால் கூடுதலாக எங்களோட ஊர்ல இருந்து வர மரக்கறிகளையும் கூடுதலாக வாங்குவோம், அரியர் வாசியா வாங்குவோம், வாங்குதலாக கூடுதலாக பாவிக்கின்றது பாவிப்போம். இதில் நான் இதில் முதல் நீங்கள் சிவாவை கேட்ட அதே ஒரு ஒரு கேள்விக்கு நான் சொல்றேன். இந்த பாரதியார் பாட்டு சொல்லுகின்ற, கண்ணை விட்டு விட்டு அவரும் போய் சித்திரம் வாங்கினால் கைகொட்டி நகையாருன்றது. நாங்கள் நேரத்தை கண்ணை விட்டு போட்டு அந்த காசுல படத்தை வாங்கி என்ன பிரயோசனம் பார்க்க இயலாது. அது மாதிரிதான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் விட முக்கியமானது ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை நாங்கள் இழந்து அல்லது அந்த நேரத்துக்கு நாங்கள் உழைக்க போய் அல்லது சமைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றது வந்து
இந்த கண்ணை விட்டு விட்டு சித்திரம் வாங்குவது போலதான். நாங்கள் அந்த நேரத்துல வந்து உழைச்சு வந்து வந்து நாங்கள் ஆரோக்கியம் இல்லாம அது சாப்பிட சாப்பிடறது நேரம் இல்லாமல் இந்த எல்லாரும் ஓடி ஓடி உழைக்கிறது இந்த சின்ன சின்ன வயிற்றுக்காக தான். ஆனால் இந்த முரண்பாடு இந்த வயிற்றுக்குள்ள சாப்பிடறதுக்கு அல்லது சரியா சமைச்சு சாப்பிடறதுக்கு நேரம் இல்லாமல் உழைச்சு அதை வச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்யறது ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டு அனைத்து இழந்து பிறகு நாங்கள் அந்த உழைக்கிறதால வர பயனை எப்படி எப்படி நாங்கள் அனுபவிக்க முடியும்? இந்த ரெண்டாவது கேள்வி வந்து மாமிச உணவு நாங்கள் மாமிசம் சாப்பிடறது இல்லையா, ஆனால் இது நான் மாமிச இது இறைச்சி செய்யற இடங்கள்ல நான் வேலை செய்திருக்கிறேன். வந்த தொடக்கத்துல உங்களுக்கு நீங்க நம்ப கூடியதா இருக்கும் தெரியல, வந்த தொடக்கத்துல வந்து நான் எப்படி மாமிசம் செய்யறதுன்னு தெரியும். நாங்கள் எங்கட ஊர்ல வந்து மாமிசம் சாப்பிடலன்னா வேற எங்களோட கண்ணுக்கு முன்னால தெரிஞ்ச கோழிகள் ஆடுகள் மாடுகள் தான். சாதாரணமா எங்களை மாதிரி இப்ப எங்களை ஊர்ல வளர்ற இல வகைகளை குல வகைகளை சாப்பிட்டு வளர்ந்த கோழிகள். ஆனா இங்க வந்து நான் வேலை செய்த இடத்துல வந்து அதை பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு அந்த பார்த்தாங்க வந்து உண்மையில சாப்பிட மாட்டணும். இங்க வந்து மிருகவதைக்கு எதிரான எதிரான சங்கங்கள் இங்க இருக்குது. அதுல இருந்து வர ஒரு 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 சஞ்சிகளை வந்து நான் பார்த்தேன். இந்த கோப்பன் சொல்லி இங்க முக்கியமான ஒரு கோப் அல்லது மிக்ரோசன் சொல்லி சொல்லப்படும் இந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து விளம்பரங்கள் எப்படியாக அவங்க காட்டுகிறார்கள் இந்த மாமிசத்தை எப்படி செய்யறேன்னு சொன்னா இப்ப நல்ல ஒரு வெளியில வளர்ற மாடுகள் ஆடுகளை காட்டுவாங்க. உண்மையில வந்து எப்படி அது வளர்க்கப்படுதுன்னு சொல்லி அதே இப்ப அதை போய் அப்படி ரகசியமா படம் எடுத்து போடுறாங்க. அதை பார்த்த சேர்த்துக்குள்ள நிக்கிது, அதை பார்த்தாலே மாமிசம் சாப்பிட விரும்புறாது. இதை வந்து நான் கண்ணால பார்த்தேன்னா அப்ப தொடக்கத்துல வந்து நான் ரச்சி வெட்டில விழுச்சதுன்னா அது அந்த கதை நான் சொல்ல அது அது பெரிய கதையாது. ஆனால் அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பதப்படுத்துறதுக்கு முதலாவது வந்து கோழியை கொல்றது அது வேற நான் கொள்ற கொல்ல இல்லையா, ஆனால் அந்த ஈரலை வந்து நான் கிளீன் பண்ணி அங்கால போட்டது அப்படி விடுத்த போட்டது. முதல் முதலாக ரச்சியை தொட்டு நான் வேலை செய்தேன். ரெண்டே ரெண்டு நாள் தான் வேலை செய்தேன்னா அப்ப நான் அந்த முதலாளியோட பேசி எனக்கு அந்த வேலை பிடிக்கல வேற வேலை தான் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிக்கொண்டு அந்த பண்ணையில விட்டான் கோழி செய்யற இடத்துல. அங்க பார்த்தால் அங்க பரவாயில்ல, பிள்ளைகளை பரவாயில்ல, கொலை செய்ய வேண்டியது ரச்சியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த வெட்டுறதுக்கு ரெண்டு ரெண்டு கிழமைக்கு முதல்ல இருந்தே நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மருந்து அந்த தண்ணி குடிக்கிற தண்ணியோட சேர்த்து கொடுப்போம். பார்த்து கொண்டிருக்க வளர்ந்து கொண்டிருக்கும், நிறை கூடி கொண்டிருக்கும், ஒவ்வொரு நாளையும் ஒரு நாள் பார்த்து கொண்டிருக்கும். 15 நாளைக்கு பிறகு வெட்டுறதுக்கு அப்படி எப்படி பிடிச்ச அப்படி எல்லோரும் ஏற்றுவோம் அப்படியே போவோம். இதுவே ஜோதிச்சு பார்த்தா தெரியும் இந்த இந்த மருந்து மட்டும் இல்ல, இதுல சேர்க்கிற ரசாயனங்கள் இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்க கொடுக்குற கோழிக்கு வந்து வருத்தங்கள் வராம இருக்கிறத கொடுக்குற மருந்துகள் எல்லாம் திரும்ப அந்த ரச்சி வைக்கல நான் சொல்ல மறந்துட்டு பைக் பண்றதுக்கு முதல் பதப்படுத்துறதுக்கு முதல் ஒரு ரசாயனத்துக்கு ஊற விடுவாங்க. நீண்ட காலம் அது பழுதாகாம இருக்கிறது திரும்ப எல்லாரும் அதை யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப நான் வந்து மாமிசம் சாப்பிட்டு எல்லாரும் மாமிசம் சாப்பிட்டு நாளையில இருந்து விடுங்க கொண்டு நான் இந்த இது இல்லை. ஆனால் மாமிசம் சாப்பிடும்போது குறைவாக சாப்பிட வேணும். இந்த மாமிசம் எங்க இருந்து வருது, எப்படி செய்யப்படுது, இங்கே இருந்து பியோ ஃபிளாஷன் சொல்லி இருக்குது, நல்லடங்களை செய்யற இறைச்சிகளும் இருக்குது, அதை தேடி வாங்க வேணும். மற்றது குறைவா இப்ப அண்மையில ஒரு ஆய்வு இதுல வந்து நான் டாக்டர் சிவாவோட வந்து நான் கொஞ்சம் முரண்பாடுறேன் சொன்னால் அவர் வந்து மாமிசம் உணவு பாதகம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் வந்து இங்கு அண்மையிலோட ஒரு ஆய்வுல வந்து சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் மாமிச கொழுப்பு இல்ல, மாமிச புரதம் வந்து நிறைய வருத்தங்களுக்கு காரணமாக இருந்தது. எனவே கூடிய வரைக்கும் மாமிசத்தை தவிர்க்க வேணும். எங்களோட நாக்கு அடிமையா இருந்தால் நாங்கள் சரி ஆசைக்கு கிழமைக்கு ஒரு கால் ரெண்டு நாளுக்குள்ள வாசை பாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றது பற்றி நான் சொல்லல. ஒவ்வொரு நாளும் காலை மத்தியானம் பின்னரும் சாப்பிட்ற ஆக்கள் கூட இருக்கணும். கூடுதலாக இந்த சுவிசு நாட்டவர்கள் அல்ல, எங்கள் மக்கள் எங்கட ஊர்ல நாங்கள் சாப்பிட்ற மாதிரி மாதத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு கிழமைக்கு ஒரு கால் மாமிசம் சாப்பிட்றது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளுமே சாப்பிடுறது. அதை நான் கூடுதலாக எதிர்க்கிறேன். அது எனக்கு ஒத்துக்கொள்ள இல்லாத விஷயம். அது வந்து ஆரோக்கியத்துக்கு மிகவும் கேடானது என்னுடைய சிந்தனைப்படி. மிக்க நன்றி. நாங்கள் யூரோப்ல பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் ஒரு சில மக்கள் விழிப்புணர்வு அடைந்து அதை எதிர்த்து நிலைக்கு போயிட்டு இப்ப நீங்க சொன்னீங்களே மாமிசம் அதாவது வந்து வெகான் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வெகான் எங்க போனாலும் எதுல போனாலும் வெகான் அடைச்சிருப்பாங்க. எந்த மாமிசம் என்ன மிருகத்துல இருந்து வர்றதோ எந்த மாமிசம் சம்பந்தமான எந்த இதுவும் இருக்கக்கூடாது. கடைசியில பாலும் இல்லை தேனும் இல்லை என்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு ட்ரெண்ட். ஸோ இந்தியா வியூவையும் நீங்க சுவிட்சர்லாந்து வியூவையும் இருக்க சொன்னீங்கடா இது சார்ந்து நல்லா இருக்கு. நாங்க நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் சிவா இதுல வந்து ஆசான் தேரே போடுறோம் பால் உண்போம்
எண்ணெய் பெரில் வெந்நீர் குளிப்போம் சொல்றாரு. பால் வந்து நல்லதுன்னு சொல்லி சொல்றாரு. எங்களுக்கு வந்து தோட்டம் வந்து ஊர்ல இருக்கிற காலத்துல எங்களோட வீட்டுல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்த அளவு இருந்த தோட்டம். பால் வண்டு எங்களோட மாடு அங்க கட்டப்பட்டிருக்கும். போய் நான்வே கறந்து கொண்டு வரது. ஒரு ஒரு மாடு வந்து 2 லிட்டர் பால் தான் தரும். இங்க வந்து ஒரு ஒரு மாடு 40 லிட்டர் பால் இருக்குது. அது மாடு மாடு கொடுக்குற சாப்பாடு. நான் சொல்றேன், எங்களோட அம்மா வந்து இந்த பாலை வந்து காய்ச்சி 3 தரம் பொங்க விட்டு அப்புறம் அதுக்குள்ள உமி போட்டு எடுக்க அந்த அந்த வாசம் இருக்குல்ல, அந்த அந்த பால் வாசம் இங்க நான் வெளிநாட்டுக்கு வந்து 30 வருஷத்துக்கு கூட வாது அந்த பால் ஒரு நாள் கூட நான் கிடைச்சிருக்கேன். பாலுங்களே தெரிஞ்ச விஷயம் உண்டு. இப்ப நான் ஒரு ஒரு மாடு வந்து எப்படி 40 லிட்டர் பால் அந்த அது உண்டு. அது ஒரு பக்கம். நான் ஒரு ஒரு ஆய்வக மாநாட்டு வந்து இந்த பிரான்ஸ்ல நோர்மாண்டி என்ற இடம், அது இந்த பரிசுல இருந்து 400 கிலோமீட்டர்னால போனேன். இந்த நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரு ஒரு பால் பண்ணை இருந்தது. இரவு தங்கியிருக்கேங்களா பால் பண்ணையில மாட்டு பண்ணை உண்டு. இரவு தங்கியிருக்கேங்களா ஒரு ஒரு சத்தம் உண்டு. இரவிரவா இந்த மாடுகள் வந்து இந்த ஓனா மாதிரி ஒரு ஊழல் சத்தம். என்ன இரவிரவா என்ன செய்யறாங்க இது மாடேன்னு இப்படி கத்துதுன்னு சொல்லி போகிறேன். இரவிரவா விட்டுறாங்களோ உண்டு அப்படி கேட்டேன். இல்ல காலமே நித்திரை கொள்ள முடியல. காலையில எழும்பி நான் அந்த பக்கத்துல உள்ள ஆகலை கேட்டேன், என்ன நடந்த ஏன் மாடுகள் இப்படி கத்துதுன்னு. முதல் நாள் வந்து அந்த மாடுகளோட கண்டு அதன் பிள்ளையில வந்து எடுத்துட்டாங்க, அது பிரிச்சுட்டாங்க தாயிட்ட இருந்து. அதுகளுக்கு பிறகு கண்டுகளுக்கு வர உடுவடம் இந்த மாடுகள் இருந்து அந்த பால் வந்து நாங்கள் மனிதர் வந்து களவெடுக்கிறோம். களவெடுக்கிறேன்னு சொன்னா அந்த அதுகளோட அந்த மதித்த சோகம் அந்த அதிர்வு வந்து அந்த பாலில் வந்து பதிவாயிடும். அதை வந்து அந்த பால் வந்து எங்களுக்கு அதுக்கு பிறகு வந்து அந்த பால் எடுத்து எடுக்க வேண்டிய விஷயங்கள் எடுக்கிறாங்க, வேறு சேர்க்க வேண்டிய விஷயங்கள் சேர்க்கிறாங்க. 200 பாகைக்கு சூடாக்குறாங்க, திரும்ப குளிர் பண்றாங்க, பதப்படுறதுக்காருண்டு ஆள் இருக்கா. அது இருக்கிறதுக்கு இந்த சோகத்தை அந்த சோகமான அந்த பதிவு வந்து அந்த பதிவு அதுல பதிக்கப்பட்டிருக்குது. அது வந்த பால் வந்து எங்களுக்கு எப்படி நல்லதை செய்யமாட்டு எனக்கு அது அந்த அது அதே பிறகு நான் பால் பிடிக்கிறேன். முந்தி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சொல்ல வந்ததைத்தான். முந்தி வந்து ஒரு நாளும் ஒரு பால் பிடிக்கிறேன்னா இப்ப வந்து எனக்கு அந்த அதே பிறகு அந்த பாலில் குடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இப்ப நீங்க எனக்கு உடம்புல எல்லா சத்துக்களும் இருக்கும்னு சொல்லி கேட்டால் நான் செக்அப்பு போறது. ஆனால் எனக்கு என்ன பொறுத்த மட்டும் எல்லா விதமான இதுகளும் இருக்குது. அது அதுக்கு நாங்கள் வந்து எல்லா எங்களுக்கு உடம்புக்கு தேவையான கனிமங்களையோ அல்லது உயிர் சத்துக்களையோ வந்து மற்ற மரக்கறி வழியாக கொள்ளலாம். ஒரே ஒரு இந்த இரும்பு சத்து கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெந்தய ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த பிரச்சனை இருக்கு இல்லை எனக்கு. ஒரே ஒரு பிரச்சனை இந்த விட்டமின் B12 வேண்டது. அது மட்டும்தான் நாங்கள் விலங்கு புரதத்தை நாங்கள் விலங்க இறைச்சி அல்லது பால் எடுக்காட்டில் அந்த பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மட்டும்தான் நான் அண்ணா சொன்ன கருத்துக்கள் வந்து இப்ப ரொம்ப அழகா இப்ப பேசினாங்க விளங்கோனா. அதாவது இந்தியாவிலும் இப்ப உணவு திட்டங்கள் எல்லாம் வந்து பெருகிட்டே இருக்கு. அதுல கவனம் பெற்று கொண்டே வருது. ஒண்ணு வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய பிரபலம் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் பாலியோ டயட் வந்து பிரபலமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கீட்டோ டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதுவும் பிரபலமா இருந்தது. இப்போ சில பேர் வந்து வேகன் டயட்டை வந்து முன்னிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடைய கருத்து இப்ப இதுவரைக்கும் உள்ள புரிதல் அடிப்படையில நம்ம என்ன ஒன்றையும் முழுமையா தெரிந்த ஒரு அறிவார்ந்தவனா நான் இல்லை. ஆனா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிந்த மட்டில் வைக்கும் போது இந்த திட்டங்கள் கூட ஒவ்வொரு நபர் சார்ந்த விஷயமாக பார்க்கிறேன். இது வந்து எல்லோருக்கும் இந்த உணவு திட்டங்களை பொதுமைப்படுத்த முடியாது. இப்போ ஒரு வேகன் டயட் வந்து எல்லாருக்கும் பொருத்தமானதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நான் இல்லைன்னு சொல்லுவேன். அதாவது ஒரு மகளிர் ஒரு 45 வயதுல இருக்கக்கூடிய ஒரு மகளிருக்கு அவங்களுக்கு தேவையான கால்சியத்துக்கு இந்தியாவில் பால் வந்து ஒரு முக்கியமான அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் வந்து ஒரு சில இடத்துல பால் புரதங்கள் ஒரு உடல் எதிர்ப்பாற்றலுக்கு அவசியமா தேவைப்பட வேண்டிய விஷயங்கள்ல ஒருவேளை பிற புரதங்கள் கிடைக்காத ஒரு சூழல்ல இப்போ வேகன் டயட்ல மற்ற காய்கறி மரக்கறியிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதம் நிறைய இருக்கணும். அது இருந்ததுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைங்கிறப்ப ஒரு விலை குறைந்த ஒரு சோர்ஸாக பால் புரதம் தேவைப்படுது. ஸோ அதனால எல்லாருக்கும் எல்லா திட்டமும் வந்து பொதுமைப்படுத்த முடியாது. அப்புறம் இன்னொன்று நான் வலியுறுத்தி சொல்றது, இப்போ அண்ணா பேசும்போது கூட சொன்னாங்க ஒரு கருத்தில் முரண்படுவது விஷயமாக, அதாவது மரக்கறியை தான் சிறந்தது, புலால் கறியை வந்து மெல்ல மெல்ல குறைக்கலாம் என்று அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்தியாவில் நான் அதை திரும்ப திரும்ப
புலாலும் ஒன்றும் தீங்கில்லை என்று பேசுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்திய சமூகத்துல தமிழ் சமூகத்துல மரக்கறி அருந்து உணவு சாப்பிடுறவங்க உயர் சமூகத்தினராகவும் புலால்கறி சாப்பிடுபவர்கள் பின்தங்கியவர்களாகவும் வந்து தொடர்ச்சியாக ஒரு சமூக பிணக்கு உருவாகி கொண்டே இருக்குது. இந்த இது வந்து சமூகத்தில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை தொடர்ச்சியா உருவாக்குது. அந்த ஒரு ஏற்றத்தாழ்வில் நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. எப்பவுமே எந்த ஒரு அறிவியலாக இருந்தாலும் சரி, அது உணவா இருந்தாலும் சரி, மருத்துவமா இருந்தாலும் சரி, சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு ஒருமித்த பார்வை, சமூகத்தை ஒட்டிய ஒருமித்த பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல வந்து வெறும் கலோரி கணக்கை வைத்து கொண்டோ இல்லை என்றால் அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் இல்லை என்றால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ சத்துக்களை மட்டும் வைத்து பார்த்து விட முடியல. ஏன்னா இது இந்த நாட்டில் கடந்த ஒரு 2000 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக புலால் என்பது வந்து ஒரு தாழ்ந்த சமூகத்தினர் சாப்பிடக்கூடிய விஷயம், புலால் அருந்துபவர்கள் உணவு சாப்பிடுபவர்களுக்கு வந்து அதிகம் புத்திசாலித்தனம் இல்லை என்கிற மாதிரி ஒரு கருத்து நிறுவப்பட்டு கொண்டே வருகிறது. அதை நான் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல சொல்லுவேன், ஒரு இயேசுநாதரோ இல்லைன்னா ஒரு மார்ட்டின் லூதர் கிங்கோ, இன்னும் அளவு சொல்ல போனா இந்த உலகத்தில் நோபல் பரிசு வாங்கிய 99% வந்து புலால் உண்பவர்கள் தான். அதனால புலால் சாப்பிட்டவர்களுக்கு வந்து அறிவு வந்து கம்மி என்றோ இல்ல புலால் சாப்பிடுபவர்கள் வந்து அறச்சிந்தனை இல்லாதவர்கள் என்றோ வந்து இந்திய சமூகத்தில் நிறுவப்படக்கூடிய ஒரு தன்மை தவறானது, பிழையானது என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான கருத்து. ஐயா அவர்கள் இளங்கோன சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அதுல சமைக்கக்கூடிய விஷயம், அந்த புலாலை வந்து பக்குவப்படுத்தக்கூடிய விஷயம், அதை சந்தைப்படுத்தக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் பழுதாகி இருக்கிறது. அன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த ஒரு கோழியோ இல்ல மாட்டு இறைச்சியோ இன்றைக்கு இருக்கக்கூடிய இறைச்சிக்கு சுத்தமா வேறுபடும். முழுமையா இப்ப நான் நின்று கொண்டிருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு மிக ஒரு நல்ல ஒரு கிராமிய இடத்துல இருக்கிறேன். இங்க நான் பார்க்கிறப்ப என் வீட்டை சுற்றி வந்து கோழியும் மாடும் இங்க இருக்கக்கூடிய சேவலும் சுத்திக்கிட்டே இருக்கு. இதனுடைய உடல்வாகையும் ஒரு பிராய்லர் இதுல ஒரு கட்டமைப்புக்குள்ள அது அது வந்து பறக்க முடியாது, அது ஓட முடியாது, நடக்க முடியாது. ஆனால் அதை பறவை என்று எப்படித்தான் பெயர் வைக்கிறார்கள் என்று தெரியல. அது 65 நாட்களுக்குள் அதனுடைய சதைப்பகுதி மார்பு பகுதி வந்து நல்ல சதைப்பற்றோடு வர வேண்டும் என்பதற்காக அதில் சேர்க்கக்கூடிய பல்வேறு ரசாயனங்கள், அவசியமே இல்லாமல் சேர்க்கக்கூடிய எதிர் நுண்ணுயிரிகள். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு காய்ச்சல் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாம சேர்க்கக்கூடிய வரையில நம்ம சேர்க்கக்கூடிய சாம்பார்ல கொஞ்சம் வந்து ஆம்பிசிலின் அமாக்சிலின் போடுவோமா, ஆனா அந்த கோழிக்கு அப்படி போடுறாங்க. அப்படி வளர்க்கக்கூடிய அந்த ரசாயனங்கள் வந்து ரசாயனங்கள் போட்டு வரக்கூடிய ஒரு இறைச்சி நிச்சயமாக அது உடலுக்கு நலமாக இருக்காது. அதனால முதல் கருத்து என்னன்னா, வேகனோ இல்லை இன்டர்மீடியனோ பாலியோவோ கீட்டோவோ எல்லோருக்குமானது அல்ல. அது வந்து ஒரு ஒரு தேவையை பொறுத்து, ஒவ்வொருத்தருடைய உடல் தேவையை பொறுத்து, அவர்களுக்குரிய ஆரோக்கிய தேவையை பொறுத்து, அவர்கள் மரபு ரீதியாக இருக்கக்கூடிய ஒருவேளை என்ன உடல் நோய்கள் வர இருக்கிறது என்பதை பொறுத்து அவர்கள் திட்டமிட வேண்டும். எனக்கு வந்து இப்போ உதாரணமா ஃபேமிலியில எல்லாருக்குமே வந்து ஒரு பீட்டோல் டெஃபிஷியன்சி இருக்கு, அவர்கள் பாலோ மோரோ அருந்தி கொள்ளலாம். அவங்க மரக்கறியாளர்கள் என்றால் கண்டிப்பா அவங்களுக்கு பால் மோர் தான் ஒரே சோர்ஸ், அவங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு உடல் எடையை குறைக்க வேண்டும், 120 கிலோ இருக்கிறேன் நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை போகாமல் எடை குறைக்கணும் அப்படின்னா சில காலங்கள் பாலியோலையோ கீட்டோஜெனிக் டயட்லயோ இருந்து குறைத்து கொள்ளலாம். எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, எனக்கு வந்து மாரடைப்பு வருவதற்கான சாத்தியங்கள், கெட்ட கொழுப்பு கூடுதலாகவும் நல்ல கொழுப்பு குறைவாக இருக்கிறது அப்படின்னா அவர்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அது மாதிரி போய்கொள்ளலாம். அதனால இந்த மாதிரி உணவு திட்டங்கள் எல்லாமே அவரவர் தேவையை பொறுத்து, அவரவருடைய உடல்வாகு, அவரவருடைய நோய் நிலை என்பதை பொறுத்து அந்த நபரும் அந்த மருத்துவரும் சேர்ந்து இணைந்து ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டுமே ஒழிய இணையத்தில் பார்த்து, இணையத்தில் இப்படி போட்டிருக்காங்க வேகன் டயட் தான் நல்லது, எல்லாரும் சாப்பிட்றாங்க, பேலியோ டயட் தான் போட்டிருக்கு, அதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு எல்லாரும் தன்னுடைய உணவை மாற்றுவது என்பது வந்து சரியாக அமையாது. அப்படி திட்டமிடணும்னு நினைக்கிறேன். இது ஒரு வேடிக்கையான சம்பவம் உண்டு. என்னுடைய நண்பன் வந்து சொன்ன வள்ளுவரே சொல்லி இருக்கிறார், மாமிசம் சாப்பிடக்கூடாது,
வள்ளுவர் சொல்லிருக்க என்ன வள்ளுவர் சொல்லியிருக்க அஞ்சனன் கொல்லான் புலால மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிருந்தோள் அப்படின்னு சொன்னால் கொல்லான் என்ற மீன் இருக்கு அதை மட்டும் சாப்பிடக்கூடாது மிச்சம் எல்லாமே சாப்பிடலாம். என்னோட ஒரு கேள்வி, இப்ப டாக்டர் நீங்க இப்ப சொன்னீங்க இப்ப பெண்களுக்கு வந்து ஒரு 40-45 வயதுக்கு மேல இந்த பால் ஒரு முக்கியமான விடயமாக சொன்னீங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கின்ற இந்த ஜேசி மாடு இதுல எடுக்கின்ற பால் தானே விநியோகிக்கப்படுகிறது. அந்த அந்த அதால வந்து எத்தனையோ வருத்தங்கள் பக்க விளைவுகள் வருவதாகத்தான் பரவலாக சொல்லப்படுவது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாட்டு மாட்டினுடைய பாலுக்கு இணையாக இருக்க முடியாது. இந்த A1A2 புரதம் இதெல்லாம் தாண்டி A1A2 புரதம் பத்தி நிறைய சர்ச்சைகள் நிலவி கொண்டிருக்கிறது. நான் அதற்குள் முழுமையா போக விரும்பல. அதுல வந்து அதையெல்லாம் தாண்டி ஒரு நாட்டு மாட்டு பால் அப்படிங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஹோலிஸ்டிக்கான விஷயங்கள்ல கண்டிப்பா ஜெர்சி இன பாட்டில் வந்து கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அந்த மாட்டு தீவனங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தை உருவாகி இருக்குது. அந்த மாட்டு தீவனங்கள்ல மறுபடி வந்து இங்க இப்ப இந்த நாட்டுல மாட்டு தீவனத்துக்கு சேர்க்கக்கூடிய மக்காச்சோளங்கள் தென் அமெரிக்காவிலிருந்து வருகிறது. அந்த தென் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளம் ஒரு மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப இங்க நாட்டுல இன்னும் இந்தியாவில் மரபணு மாற்றப்பட்ட உணவு பயிர்கள் வரல. ஆனா இறக்குமதிக்கு மாட்டு தீவனத்துக்கு என்று இறக்குமதி பண்ணி கொள்ளலாம். அப்படி வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள வந்தா அந்த கூறுகள் உள்ள வருமா அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அதனால இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இதை வந்து இந்த உடனடியாக ஒரு தீர்வும் நம்ம சொல்லிட முடியாத அளவுக்கு இருக்கு. இன்னொன்று இதெல்லாம் தாண்டி இந்தியா மாதிரி நாடுகளில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சுவிட்சர்லாந்தையும் இங்கேயும் கம்பேர் பண்ணா இங்கே இருக்கக்கூடிய வறுமை, இங்கே இருக்கக்கூடிய பசி ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே இருக்கிற பசிக்கும் வறுமைக்கும் நம்ம ஒரு தீர்வு சொல்ல வேண்டியிருக்கு. நான் பலமுறை என்னிடம் விவாதிக்கிற நண்பர்களை சில பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அப்படி சொல்லாதெல்லாம் சொல்ற. முதல்ல சாப்பிட்றதுக்கு ஏதாவது இல்லைன்னு இருக்கக்கூடியவங்க 35% மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஏதாவது கிடைக்குது இல்லையா, அதையே நீங்க வந்து அது ரொம்ப நியாயமான கேவல். அதை வந்து நம்ம வந்து ஒரு தவிர்த்து விட்டு ஓடிட முடியாது. ஒரு வசதியா இருக்கக்கூடிய 3 வேளை உணவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சமூகம் ஒரு மேம்பட்ட உணவை சிந்திப்பதற்கும் அடுத்த வேளை சாப்பிட்டு விட்டால்தான் என்னுடைய படிப்புக்கோ என்னுடைய வேலைக்கோ ஒரு வழி இருக்கிறது யோசிக்கிற சமூகத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. நாம் யோசிக்கும் பொழுது 2 பேருக்குமாக யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பால் விஷயத்தை முன்னிறுத்தும் போது சில நேரங்கள்ல ஒரு குழந்தைக்கு 3 வயது வரைக்கும் அது அவசியமா அட்லீஸ்ட் அதுவாது கிடைக்குதே, அங்க போய் நான் நாட்டு மாட்டு பால் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லா இந்திய குழந்தைக்கும் அது சாத்தியமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இதுக்கான தீர்வுகள் வந்து ரொம்ப தொடர்ச்சியா நம்ம பயணிக்கும் போதுதான் கிடைக்கும். இந்த தீர்வுகளை வந்து டக்குன்னு எட்டிட முடியாது. இந்த சிந்தனை தளமும் இந்த விவாதங்களும் தொடர்ந்து கொண்டே அறிவார்ந்த சமூகத்திலும் அரசியல் சமூகத்திலும் இந்த விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அடுத்த ஒரு 50 வருடங்கள் அடுத்த 70 வருடங்கள்ல இந்த ஒருமித்த புரிதலும் கொண்ட தீர்வுகளுக்கு நாம நகரலாமே ஒழிய உடனடியான ஒரு மாற்றத்துக்கு நம்ம போயிட முடியாது. அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நல்லது, நன்றி ஐயா. அது நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்த்தாலும் சாணகத்தை பார்த்தால் ஒரு காலத்திலே வந்து அந்த சாணகம் வந்து பசலையாக மாறும். அந்த சாணகத்திலே எந்த விதமான சக்திகளும் இல்லாத ஒரு நிலைமை தெரிவிக்கிறது. நன்றி, உங்களுடைய பதிலுக்கு தொடருங்கள். மிக்க நன்றி டாக்டர் சிவராமலிங்கம். நீங்க எல்லாம் நிறைய கதைக்க வேண்டியிருக்கு. குறிப்பா இங்க ஐரோப்பா நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவு அது மாமிசமா இருந்தாலும் சரி. ஓ, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நரம்பியல் மருத்துவராவோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. இது டைட்டில் அலோபதி சித்த மருத்துவத்தை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ ஒரு நரம்பியல் சார்ந்த விஷயங்கள்ல நாங்க இப்போ இந்தியால வந்து இப்போ இந்திய சமூகத்தில் நாங்க பார்க்கும்போது நிறைய பெருகி வரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கறது வந்து அதிக பக்கவாத நோயாளிகள் வந்து உருவாறாங்க. ஆமா, இப்ப இந்தியால குறிப்பா தமிழ் சமூகத்துல இந்திய சமூகத்துல பக்கவாதங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து கொண்டிருக்கிறத பாக்குறோம். அதுக்கு நாங்க அடிக்கடி மருத்துவர்கள்ட்ட பேசும்போது எங்கிட்ட பேசுவோம், என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய நீங்க உப்பு சாப்பிட்றீங்க, உப்பு வந்து நம்முடைய நம்ம வந்து உப்பில்லா பண்டம் குப்பை இல்லை அப்படின்னு தமிழ் சமூகம் சொல்றோம். ஆனா அவசியம் இல்லாமல் நிறைய ஊறுகா
ரெடி டு ஈட் உணவுகள் எல்லாம் சேர்க்கக்கூடிய உப்புகள், இது அதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 3 கிராம் உப்பு போதும், ஆனா நீங்க தமிழ் உணவு கணக்கு பார்த்தோம்னா 8 to 9 கிராம் வருது. இது இல்லாம சோற்றுல வந்து நம்ம வேற இலையில பண்பாடு ரீதியா சோறு உழறதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் உப்பு வைப்பாங்க, தேவைப்பட்டா கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி. மோர் சோறுக்கு குழம்பு சோறுக்கு எல்லாத்துலயும் கொஞ்சம் உப்பை கூட போடுறதெல்லாம் பாக்குறோம். இந்த பக்கவாதத்துல ஏன் இது ரொம்ப எதுனா, இது நோயாளிக்கு மட்டுமல்லாமல் அவர் கூட இருக்கிற அவங்க குழந்தைக்கு அவங்களோட அதை அட்டன் பண்றவங்களுக்கும் ஒரு பெரிய வேதனை தரக்கூடிய ஒரு வியாதியா இருக்கிறதுனால இதை தவிர்க்கிறதுக்கு எப்படி நம்ம முனைப்பு எடுக்கணும்னு நீங்க ஒரு நரம்பியல் நிபுணரா வழிகாட்டினீங்கன்னா அதை அப்படியே எடுத்துட்டு போலாம். பக்கவாதம் என்பது உலக ரீதியா ஒரு முக்கியமா இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வரக்கூடிய ஒரு நோய், அதாவது வந்து ஸ்டேட்ஸ் யூரோப் ஏசியா என்ற கண்ட்ரிகள்ல அதிகரித்து கொண்டு வருது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சுமாரா 280,000 வருஷத்துல ஸ்ட்ரோக்ஸ் ஏற்படுகிறது. இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் இந்த யூரோப் பொறுத்த வரைக்கும். அதுக்கு பல காரணம், ஒன்று நீங்க சொன்ன மாதிரி இந்த தவறான உணவு முறை, அதிகம் உப்பு அந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் சேர்ந்து போட்டு அதுல உப்பு சுவைக்காண்டி போடுறாங்களே, இந்த நாங்க இங்க வந்து கூட பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்றோம், ஒன்று உணவு முறை, மற்றது இந்த கொழுப்பு அதிகமாக உள்ள கொலஸ்ட்ரால் அதிகமாக நாங்கள் உள்வாங்கி கொள்ளும் போது சாப்பிடும் போது எங்களோட இரத்த குழாய்கள் அடைபட்டு கொண்டு வருகிறது. காலப்போக்கில் கால்சியம் பிளஸ் கொழுப்புகள் எல்லாம் சேரும்போது அட்ரோஸ்க்ளரோசிஸ் ஏற்படுகின்றது. அதோடு சேர்த்து வாழ்க்கை முறை, தவறான ஒரு வாழ்க்கை முறை, சரியான டிசீஸ் ஸ்ட்ரெஸ் இரத்த அழுத்தம் கூட பாத்தீங்கன்னா இங்க அதிகமா நினைக்கிறேன். நான் ஒரு கிட்டத்துல ஒரு ஸ்டடிஸ் செய்தேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரத்த அழுத்தம், நான் அதுக்கப்புறம் பார்க்கவே தேவையில்லைன்னு முடிவு வந்துட்டேன், எப்படி ரத்த அழுத்தம் இருக்கும் அந்த அளவுக்கு ரத்த அழுத்தம் அந்த கொரலேஷன் இருக்குது. இப்ப நான் வந்து ஒரு நரம்பிய சத்திர சிகிச்சை நிபுணருடைய இந்த ஸ்டடிஸ்ல நான் பார்த்தேன் எத்தனை இந்த பிரெயின்ல ஹெமரேஜ் ஏற்படுறது, அந்த சப்டுரல் ஹெமரேஜ் ஏற்படுறது, அவங்களுக்கு என்னென்ன அவங்க என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் இருக்கிறாங்க, என்னென்ன வருத்தம் இருக்குது பார்க்கும்போது மோஸ்ட்லி பேருக்கு ரத்த அழுத்தம் அண்ட் டயபெட்டிஸ் இதுதான் எந்த ஸ்டடிஸ்ல நான் கண்டது. இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் என்னடா எல்லாருக்குமே ரத்த அழுத்தமா இருக்கு, அப்ப ஸ்ட்ரோக்ஸ் இவ்வளவு இவ்வளவு பெருசா இருக்கிறதுல ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா ரத்த அழுத்தம்ன்றது வந்து ஒன்று பிரெயின் ஹெமரேஜ் கொண்டு வருது, அதுவும் ஸ்ட்ரோக்குள்ளதான் அடங்குது, இன்னொன்று அந்த வளமையான ஸ்ட்ரோக்குன்னு சொல்லப்படுற ஸ்ட்ரோக்ஸும் வருகிறது. இங்கேயும் அது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு பிரச்சனை. இந்த ரெண்டு விஷயமும் தான் காரணம், ஒன்று வந்து இந்த வாழ்க்கை முறை, இன்னொன்று உணவு முறை. நாங்க இப்ப இவ்வளவு நேரம் பேசினமே இது எல்லாம் இப்ப கேன்சர் மட்டுமன்ற இல்ல, இந்த ஸ்ட்ரோக்கு கூடி இன்ட்யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கிறது வந்து இந்த உணவு முறை, தவறான ஒரு உணவு முறை. மற்றது அந்த ரொம்ப யாரை பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தத்துல இருப்பீங்க, நீங்க ரோட்ல போயிருக்க கார்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அவசரத்துல இருப்பாங்க. நான் யோசிக்கிறது இப்ப என்ன அவசரமா இப்ப என்ன செய்ய போறாங்க, ஒன்றுமே செய்ய போறதுல வீட்டுலதான் இருக்க போறாங்க. அதே மாதிரி அந்த வேலை அழுத்தம் இதுகள் எல்லாம் தான் காரணம் மன அழுத்தத்தை கொண்டு வருது. எங்களோட ரத்த நாளியலுக்கு வந்து நாங்க நல்லது செய்யல, எங்களோட லைஃப் ஸ்டைல பொறுத்த வரைக்கும் அந்த ரத்த நாளியல் தானே அங்க ஒன்றில் அடைப்படுது, இல்லாண்டு சொன்னால் லீக்கேஜ் ஆகுது, ரெண்டில் ஒன்று நடக்குது. ரத்த அழுத்தம் கூடும் போது இந்த ரெண்டில் ஒன்று தான் ஆகுது. ஸோ ஸ்ட்ரோக்குன்றது இங்கேயும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இதுக்கு மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று உணவு முறையை மாற்றும், நீங்க சொன்ன மாதிரி உப்பு குறைக்க வேண்டும், கொழுப்பு குறைக்க வேண்டும், இன்னொன்று வந்து வாழ்க்கை ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் மாற வேண்டும். இந்த ரெண்டும் அவசியம் நினைக்கிறேன். இந்தியாலே கவலைக்குரிய விஷயம் இந்த லைஃப் ஸ்டைல்ன்றது உங்கேயும் மாறிக்கொண்டு வருது, வணிகம்ன்றது அங்கேயும் தலை தூக்கி நிற்கின்றது. எல்லாருமே நாங்கள் பணத்தை நோக்கி ஓடும்போது அந்த எங்களோட வாழ்க்கைக்கான ஆரோக்கியத்தை கவனிக்க முடியாம போகிறது, இது கவலைக்குரிய விஷயம். ஸ்ட்ரோக் ஒரு முக்கியமான ஒரு நோய் இந்த ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஹார்ட் அட்டாக் வரும். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ஏன்னா அது அங்க மட்டும் இல்ல, ஜெர்மனி மாதிரி வளர்ந்த நாடுகளினுடைய ஒரு பிராங்க்ஃபர்ட் மாதிரி நகரம் மட்டும் இல்லாம இங்க நீங்க சென்னை பாத்தீங்கன்னாலும் அதே பரபரப்போட தான், இன்னும் சில நேரத்துல மற்ற நாடுகளை விட கூடுதல் பரபரப்புல இயங்குற மாதிரி தெரியும். அந்த அதான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ப்ரியாரிட்டியை மாத்தி விட்டதுனால நம்ம வந்து பொருள்கள் தேடுதலையும் அப்புறம் நம்முடைய சில இலக்குகள் மாறியதனோட விளைவு வந்து நாம் அதுக்கு கொடுக்குற விலை, நம்ம இளங்கோண்ண சொன்ன மாதிரி கண்ணை வித்து சித்திரம் வாங்குற ஒரு தன்மையில தான் நம்ம வந்து இயங்கி கொண்டிருக்கிறோம். அதை கவனமாக எடுத்துக்கிட்டாலே ரொம்ப சரியா இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ரியாரிட்டி எதுல நாங்க ப்ரியாரிட்டி வைக்கணும் நினைக்கிறேன், எங்கட சந்ததி அதை மறந்தாலும் அடுத்த சந்ததிக்கு நாங்க இப்ப எங்களை மாதிரி மருத்துவர்கள் இப்படி கூடி இப்படியான கருத்தரங்க ஊடகங்கள் உதவி மூலம் நாங்க மக்களுக்கு கொண்டே சேர்க்கக்கூடிய கருத்தா இருக்கும். அந்த குழந்தைகள் அடுத்த சந்ததி
தங்களோட ப்ரையாரிட்டி எங்க வைக்க போறாங்க, எது முக்கியம் நினைக்கணும். நம்ம தலைமுறையில வந்து இப்ப உங்களை மாதிரி ஒரு புலம்பெயர்ந்து வந்திருக்கிற மக்கள், வேறு ஒரு சமூக சூழல்ல இருந்து காலை இப்ப இளங்கோண்ணா வந்து அவங்க புலம்பெயர்ந்து வந்த சூழல்ல இருந்த வழிகளையும் அவங்க அனுபவங்களையும் பல நேரம் பகிர்ந்திருக்கிறாங்க. அது மாதிரி பல இலங்கை நண்பர்கள் வந்து அந்த புலம்பெயரும் போது ஏற்பட்ட வேதனைகள், இன்றைக்கும் அதுல இருக்கக்கூடிய வலி வேதனையை சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப எங்களை எடுத்தோம்னா நாங்களும் ஒரு வகையில ஒரு நகரத்துக்கு கிராமத்துல இருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க தான். இப்படி வந்து ஒரு பொருள் தேடியோ இல்லை என்றால் வேலைக்காகவோ இல்லை பணிக்காகவோ போகும்போது நம்முடைய அடிப்படையான மரபை தொலைப்பது என்பது வந்து ஒரு தவறான விஷயமா படுது. இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சில அடிப்படையான மரபு தொன்மங்களை வந்து நம்ம நம்ம அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா கற்றுக் கொடுத்துதான் ஆகணும். இப்ப நிறைய பேர் வந்து ஒரு இசையை ஒரு கலையை வந்து மரபு ரீதியா வெளிப்படுத்துறத தொடர்ந்து படிக்கிறத நம்ம பார்க்கிறோம். வெளிநாடுகள்ல பல நேரங்கள்ல ஒரு பரதநாட்டிய பயிற்சி இல்ல ஒரு ஒரு பாடல் பயிற்சி இல்லை என்றால் ஒரு இசைக்கருவி வாசிப்பதை வந்து அதை வந்து ஒரு நல்ல குறியீடாக என்னுடைய மரபு குறியீடு அப்படின்னு அதை சொல்றதுல ஒரு சந்தோஷப்படுறாங்க இந்த குழந்தைங்க. அதே சமயத்துல ஒரு என்னுடைய வாழ்வியல் குறியீடுங்கிற உணவு குறிப்ப நான் எங்க வீட்டுல எப்பொழுதும் வந்து குரக்கன் அப்பம் செய்வோம், எங்க வீட்டுல நாங்க வந்து ஒரு இட்லி செய்வோம், எங்க வீட்டுல இந்த மணத்தக்காளியோட வரை செய்வோம், காய்கறி செய்வோம், இந்த விஷயங்களை வந்து நாம கொஞ்சம் மறந்துட்டோம். அது வந்து நிறைய பேர் வந்து அதை எடுத்து செல்றதில்லை. அதுக்கு வந்து அங்க பொருள் கிடைக்கிறது இல்லைங்கிற ஒரு பிரச்சனை, ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய காலச்சூழல் பிரச்சனை. பட் அதையும் தாண்டி எந்த அளவுக்கு நம்முடைய உணவு நம்மளுடைய நம்ம தொன்மத்தின் மரபுல இருந்த சில பழக்க வழக்கங்கள் அதையும் கொண்டு போனோம்னா அது பல வகையில அது உடல் நலம் மட்டும் இல்ல அந்த சமூக நலத்திற்கும் அது உதவியா இருக்குங்கிறது எனக்கு தோணுதுமா. நன்றி. மக்கள் சார்ந்த ஒரு சில கேள்விகள் இங்க யூரோப்பால அதிகமா வைக்கக்கூடிய கேள்வியை நான் இந்த சந்தர்ப்பத்துல யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாதம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, அது நீங்க குளிர் பிரதேசத்துல உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்து ஜெர்மனில எல்லாம் அந்த உடல் வேலி மூட்டு வேலி இது வந்து ஒரு பெரிய சவால், நிறைய பேருக்கு சவால். ஸோ இப்போ எங்களோட அலோபதி மருத்துவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டெராய்ட் கொடுப்பாங்க, ஸ்டெராய்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது தீர இல்லைன்னா காலப்போக்கில் கீமோதெரப்பி அல்ட்ராசவுண்ட் தெரப்பி இப்படி நிறைய இருக்குது. ஆனால் எத்தனையோ வாதங்கள், வாதம்ன்றது ஒரு பெரிய குடும்பம், நாங்கள் அதில் ஒரு சில மெயின் வந்து தசை வேலி மற்றது மூட்டு வேலியாக தான் நம்ம மெயினாக வைக்கிறோம், அதை எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ண முடியாது இந்த ஒரு குறிய நேரத்தில். அப்போ அதுகளுக்கு கூடிய அது நிரந்தர தீர்வா இல்லை, ஒரு சில காலத்துக்கு அது அவைகளுக்கு பயனளிக்குது, அதுக்கப்புறம் திரும்பவும் திரும்பவும் அவைகளோட வேதனைக்குள்ளாகிடும். ஸோ உங்களோட சித்த மருத்துவம் மூலம் நான் எத்தனையோ பேருக்கு சொல்லிக்கிறேன், ஒருவேளை சித்த மருத்துவத்துல இருக்குமோ என்று சொல்லி. அதுல வந்து துவர்ப்பு அப்படின்னா துவர்த்தல் அப்படின்னா உலர்தல்னு அர்த்தம். ஸோ உலர வைக்கக்கூடிய உணவுகள் எடுக்கக்கூடாது. நமக்கு தெரியும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ல வந்து அந்த சைனோவியல் மெம்பரேன்லாம் ட்ரை ஆறதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பிழை. அப்போ அந்த துவர்ப்பு தன்மை உள்ள உணவுகளையும் புளிப்பையும் குறைக்க சொல்லுவோம். சித்த மருத்துவத்தில் ரொம்ப எளிய மூலிகைகளில் அமுக்குரா அறத்தை ரெண்டுமே வந்து இந்த மாதிரி கீழ்வாதத்தை குறைக்கக்கூடியது. அமுக்குராங்கிறது வித்தானியா சோம்னிஃபரான்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஜென்சங்னும் சாதாரண பேரில் சொல்லுவாங்க. அறத்தைங்கிறது வந்து அல்பீனியா கேலங்கான் கேலங்கல் ரூட், தாய் உணவுகள் எல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு உணவான விஷயந்தான். அந்த கேலங்கல் ரூட்டுங்கிற அதுல சிற்றறத்தையும் மூட்டுகளினுடைய வலியை போக்கக்கூடியது. இந்த ரெண்டையுமே இதுல ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ல நல்லா பயன்படுத்தலாம். ரொமட்டாய்டுல ஒரு காம்ப்ளிமெண்டரியா அதாவது நவீன மருந்துகளோடு இணைந்தும் பயன்படுத்த முடியும். இது அமுக்குராவை என்ன செய்வோம்னா அமுக்குரா சூரணம் அப்படின்னு ஒரு மரபு சித்த மருந்து இருக்கு, அதுல வந்து நல்லா அதை பொடி செய்து பால்ல பிட்டவியல் மாதிரி செய்து அதை பொடி செஞ்சுக்குவாங்க. வேறு சில மூலிகைகள் சேர்த்து ஒரு கலவை சூரணமாகவும் பயன்படுத்துவாங்க. அதை வந்து தொடர்ச்சியாக கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து. இது இல்லாமல் நிறைய மரபு சித்த மருந்துகள் இருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா வெளியில் பயன்படுத்தக்கூடிய தைலங்கள், நாராயண தைலம், வாதமடக்கி தைலம், அது மாதிரி ஷீரபலா தைலம், இது மாதிரி வெளியே பயன்படுத்தக்கூடிய தைலங்களும் இருக்கு, உள் மருந்துகளும் இருக்கு. ஸோ புளிதுவர் விஞ்சிக்கு அந்த புளிப்பெந்தவரை குறைச்சி கொஞ்சம் சித்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளணும். இது இல்லாமல் மலச்சிக்கல் வராமையும் பார்த்துக்கொள்ளணும். இப்போ மலம் சரியாக போலேனாலும் ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக மலச்சிக்கல் இருக்குனாலும் அவருக்கு
பின்காலங்கள்ல மூட்டு வலி அதிகமா இருக்கும். விரேச்சனத்தால் வாதம் தாழும் சொல்லுவோம். நல்ல மலம் கழிக்க வச்சாலே வாதம் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதை மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ மொத்தத்துல வந்து ஒரு சித்த மருத்துவங்களை வைத்து வந்து நாங்க பொதுவா வலி நிவாரணிகள் மட்டும் கொடுக்கறது இல்லை. வலியை குறைக்கணும், இல்ல சில நேரங்கள்ல அதுவே எங்களுக்கு சவாலா இருக்கும். இப்போ உதாரணமா ரொமட்டாய்டு மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ்ல தீவிர வலி இருக்கும்போது அவங்க நவீன வலி நிவாரணி மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். அது இல்லாம அந்த உள்ளுக்குள்ள அழற்சிய குறைக்கிறது, அப்புறம் அந்த அதுல இருக்கக்கூடிய எண்ணெய்த்தன்மை குறையறத மாத்துறது, அதுக்கப்புறம் மலச்சிக்கலை வந்து இல்லாமல் செய்வது, ஜீரண கோளாறு வாய்வு தன்மை இருந்தால் அதை சரி செய்யறது, இது எல்லாத்தையும் ஒருமித்து பண்றதோட பயிற்சிகளும் வெளியில தைலங்கள் தேய்க்கிறது, தொக்கணங்கள் கொடுக்கறது, பயிற்சி கொடுக்கறது, இப்படி ஹோலிஸ்டிக்கா அதை பண்ணும்போது முட்டு வலியில இருந்து வெளியே வந்துட முடியும். அப்படிதான் சித்த மருத்துவத்துல நாங்க இதுக்கு பரிகரிக்கிறோம். மிக்க நன்றி டாக்டர் ஜெயராமன். மிக்க நன்றி. நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய தகவல்கள் மக்களுக்கு கொடுத்துட்டோம். இன்னொரு சந்திப்புல நீங்க நிறைய வாய்ப்பு தரணும். இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகளை பற்றி நாங்க பேசணும், இன்னும் நிறைய பேச இருக்குது. உங்களோட நேரத்தை இன்னொரு முறை ஒதுக்கி தந்தீர்கள் என்றால் மிக மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம தொடர்ந்து நிறைய உரையாடலாம். இன்னொரு சமயம் நிறைய கேள்விகளோட நம்ம நீங்க சொன்ன மாதிரி மரபணு மாற்ற பயிர்கள் வேறு சில உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம டீடைலா நான் எல்லாருமே சேர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி. நல்லது உறவுகளே, இவ்வளவு நேரம் துறைகளிலே முக்கியமான மருத்துவர்கள் உங்களுக்கான இந்த கருத்துகளை பகிர்ந்திருந்தார்கள். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே இருந்து டாக்டர் ஜி சிவராமன் அவர்கள் கலந்திருந்தார்கள். சுவிஸ் நாட்டில இருந்து திரு டாக்டர் இளங்கோ அவர்கள் கலந்திருந்தார்கள். அதே போல ஜெர்மனியில இருந்து நரம்பியல் நிபுணர் அருணி வீரழகன் அவர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். இது போன்ற சந்திப்புகள் நிச்சயமாக எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலே பல விடயங்களை எடுத்து எம்புவதாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையில் தமிழ் எம்டிவி தொலைக்காட்சியானது இப்படியான நிகழ்வுகளை வார வாரம் நாங்கள் இணைத்து மருத்துவம் சம்பந்தமான பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே கலந்து சிறப்பித்த மூன்று வைத்தியர்களுக்கும் தமிழ் எம்டிவி சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. வணக்கம். தமிழ் மக்களுக்கு தேவையான இந்த காலத்துக்கு தேவையான அரிய தகவல்களை, ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய தகவல்களை நீங்கள் பல்வேறு வைத்தியர்களுடன் இணைந்து இந்த வார வாரம் தொகுத்து அளிப்பது மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பது என்ற நல்ல நல்ல நோக்கத்தில் தமிழ் எம்டி செய்யும் இந்த சேவை நீண்ட காலம் தொடர வேண்டும் என்று மனமார வாழ்த்துகின்றேன். நல்லது உறவுகளே, வைத்தியர்களுடைய அந்த ஆழமான அன்பின் வெளிப்பாடாக அவர்களுடைய வாழ்த்தையும் தமிழ் இன்டர்வியூ பெற்றுக்கொண்டது. தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளிலே நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி தமிழ் இன்டர்வியூ தொழில்நுட்பத்திலே இயக்குனர் சிவனேசன் அவர்களுடன் இணைந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.